திருப்பேராலே ஆமென். தமது
மகிமையால் விண்ணும் மண்ணும் நிறைந்திருக்கும் எல்லாம் அல்ல இறைவன் தூயவர் 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 உன்னதங்களில் ஓசானா இறைவனாகிய ஆண்டவரின் பெயரால் வந்தவரும் வரவிருக்கிறவருமானவர் வாழ்த்தப்பட்டவர் உன்னதங்களில் புகழ் இறைவா நீர் தூயவராகின்றீர் வல்லவரே நீர் தூயவராகின்றீர் மரணமில்லாதவரே நீர் தூயவராகின்றீர் எங்களுக்காக சிலுவையில் அறையுள்ளவரே எங்கள் மேல் இறங்கியருளும் இறைவா நீர் தூயவராகின்றீர் வல்லவரே நீர் தூயவராகின்றீர் மரணமில்லாதவரே நீர் தூயவராகின்றீர் எங்களுக்காக சிலுவையில் அறையுள்ளவரே எங்கள் மேல் இறங்கியருளும் இறைவா நீர் தூயவராகின்றீர் வல்லவரே நீர் தூயவராகின்றீர் மரணமில்லாதவரே நீர் தூயவராகின்றீர் எங்களுக்காக சிலுவையில் அறையுள்ளவரே எங்கள் மேல் இறங்கியருளும் எங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கியருளும் எங்கள் ஆண்டவரே அருள்புரிந்து எங்கள் மேல் இறங்கியருளும் எங்கள் ஆண்டவரே எங்கள் வழிபாட்டில் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் இறங்கியருளும் இறைவா உமக்கு புகழ் படைத்தவரே உமக்கு புகழ் பாவிகளாகிய அடியார் மேல் இறங்கும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தரிடும் எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தரணும் எங்களை சோதனையில் புகழாதையும் தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்களில் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றுமுடையனவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய கிருபை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தூய மரியே பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இறைவா உம் இரக்கத்திற்கு ஏற்ப என் மீது இரக்கமையும் உம் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும் என் குற்றங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் செய்த பாவம் என் நேரமும் என் கண்ணிலே நிற்கின்றது இதோ குற்றமுள்ள நிலையில் நான் பிறந்தேன் பாவ நிலையிலேயே என் அன்னை என்னை கருத்தரித்தாள் இதோ இதயத்தில் நேர்மை கண்டு நீ பெரிதும் அழுகின்றேன் இதயத்தில் உள்ளிலிருந்து எனக்கு மெய்யான போட்டுகின்றேன் மேல் தெளித்தருளும் நான் தூய்மையாவேன் நீரனே கழுவியருளும் பெண்ப நீளம் வெண்மையாவேன் பாவங்களின் திருமுகத்தை திருப்பிக் கொள்ளும் என் குற்றங்களை எல்லாம் போக்கிவிடும் உம் திருமலிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது பரிசுத்தாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் தீயவர்களுக்கும் வழிகளை நான் புகட்டுவேன் பாவிகளும் இடம் திரும்பி வருக ஆண்டவரே என் நடுவிலே திறந்துவிடும் என் வாய் உமது புகழ்ச்சியை எடுத்துரைக்கும் உனக்கு செலுத்த வேண்டிய பலி நொறுங்கியுள்ளமே தாழ்வுற்று நொறுங்கியுள்ளமே இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை ஏற்ப ஆண்டவரே சியோனுக்கு கருணை காட்டும்
மேதகு ஆயர் பெருந்தகைகளே, பல்வேறு துறவர சமூகத்தினுடைய தலைவர்களே, தலைவிகளே, இருபால் துறவிகளே, அருள் தந்தையர்களே, இறைமக்களே, உங்கள் யாவருக்கும் அன்போடு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்று நம்மை பொறுத்தவரையிலே மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள். மார்த்தாண்டம் மறை மாவட்டம் தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றது. புனித விண்ணேர்பு அன்னை ஆலயம் பிலாங்காலை பொறுத்தவரையிலே இன்றைய நாள் இந்த வருடம் தன்னுடைய பொன் விழாவை கொண்டாடுகின்றது. மார்த்தாண்டம் மறை மாவட்டம் வெள்ளி விழாவை கொண்டாடி இவ்வாலயம் பொன் விழாவை கொண்டாடுகிற போது இந்த சந்தோஷமான ஒரு வருடத்திலே மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவை மையப்படுத்தி இரண்டாவது விழாவாகின்ற இன்று துறவர சமூகத்தினுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள்தான் இந்த நாள்.
திருச்சபையினுடைய பின்புலங்களாக இருந்து இறைவனுடைய வார்த்தையை சமூகத்திற்கு வாழ்வாலும் வார்த்தையாலும் பகிர்ந்தளிக்கக்கூடிய சமூக மக்களை கௌரவப்படுத்தக்கூடிய கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே திருப்பலி ஒப்பு கொடுத்து நமக்காக ஜபிப்பதற்காகவும் கௌரவிப்பதற்காகவும் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆயர் பெருந்தகைகளையும் இருபால் துறவர சமூகத்தினுடைய தலைவர்களாகவும் தலைவிகளாகவும் வருகை புரிந்திருக்கக்கூடியவர்களையும் இருபால் துறவிகளையும் அருள் தந்தையர்களையும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து இறைமக்களையும் அன்போடு மார்த்தாண்டம் மறை மாவட்டம் சார்பாகவும் குறிப்பாக இந்த விண்ணேற்பு அன்னை ஆலயம் பிளாங்காலை சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்று கொள்ளுகின்றேன். அடுத்ததாக ஜப வேண்டுதல். ஜப வேண்டுதலை தொடர்ந்து மார்த்தாண்டம் மறை மாவட்ட வெள்ளி விழா திரியையும் அதைத் தொடர்ந்து ஆலய பொன்விழாவினுடைய திரியையும் இப்போது ஆயர் அவர்கள் ஏற்றுகிறார்கள். உயிருள்ளதும் வேட்பளிக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவன் நாம் ஒவ்வொருத்தருக்கும் தாய் திருச்சபைக்கும் மறுவன்றிப்பு வழியாக மலங்கரே துரியன் கத்தோலிக்க சபைக்கும் சபையின் கிளையாகி மாறிய மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த சமயத்தில் இந்த மறை மாவட்டத்திற்காகவும் வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் இந்த காலத்தில் இருபால் திருவரை சபையின் தொண்டு செய்யும் அனைத்து குருக்களுக்காகவும் அருள் திரு சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்க பொருட்டு நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, மார்த்தாண்டம் மறை மாவட்டம் வெள்ளி விழா காணும் இந்த நன்னாளிலே இந்த மறை மாவட்ட மண்ணில் இது இறையடி சேர்ந்த இருபால் துறவிகளை இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் நினைவுகூர்ந்து நாம் ஜெபிப்போம். ஓஐசி சமூகத்திலிருந்து அருள் தந்தையர்களாக இறைப்பணி செய்து இறையடி சேர்ந்த ஃபாதர் டொமினிக் சாவியோ, ஃபாதர் டொமினிக் கொடாலில், ஃபாதர் பேசில், ஃபாதர் தோமஸ் மாவலேத், ஃபாதர் ஜெயபோல், ஃபாதர் கோஷி, ஃபாதர் ஜேக்கப், பிரதர் சிப்ரியான். மேரி மக்கள் துறவர சபையிலிருந்து இறைவனடி சேர்ந்தவர்கள் மதர் மேரி கல்லறைக்கில் சிஸ்டர் எமெல்டா, சிஸ்டர் ஜோசஃபைன், சிஸ்டர் ரோஸ் சேவியர், சிஸ்டர் ஏஞ்சலா, சிஸ்டர் ட்ரீசா கொச்சிகாலாயில், சிஸ்டர் கொன்சாகா, சிஸ்டர் ஜோசஃபா, சிஸ்டர் ரெஜினா ஜேக்கப், சிஸ்டர் தொம்சீனா, சிஸ்டர் மெட்டில்டா, சிஸ்டர் அகஸ்டீனா, சிஸ்டர் ஜினோ ஃப்ரான்சிஸ், சிஸ்டர் ஹெலன் மடத்தில், சிஸ்டர் அன்டோனியா, சிஸ்டர் கிறிஸ்பின், சிஸ்டர் செலின், சிஸ்டர் ஜோஸ் வெட்டிகாட், சிஸ்டர் ஆக்னஸ் வடக்கன், சிஸ்டர் சாலஸ் குழிக்குளம், சிஸ்டர் ரீட்டா டிஎம், சிஸ்டர் மேரி ஃப்ரான்சிஸ் டிஎம், சிஸ்டர் உப்ரிஸ் பிரசீனா, சிஸ்டர் கிளேர், சிஸ்டர் பெனடிக்டா, சிஸ்டர் மார்சலினா, சிஸ்டர் லில்லி ஃப்ரான்சிஸ், சிஸ்டர் மார்கரெட், சிஸ்டர் ஜானே, சிஸ்டர் பெலாஜியா, சிஸ்டர் லில்லி தெரஸ், சிஸ்டர் ஆனி பரக்கு காலாயில், சிஸ்டர் மேரி அலோசியஸ்,
Sister Lucia, Sister Lawrence, Sister Kochitharaisia, Sister Benjia, Sister Martina, Sister Paula, Sister Mary Leone, Sister Isabella, Sister Gemma, Sister Rexilin, Sister Berkamans, Sister Mary Ludwin, Sister Dolores, Sister Martha, Sister Grace, Mother Vijaya, Sister Clotty, Sister Mary Jose, Sister Elizabeth, Sister Mary Michael, Sister Mary Seraphin, Sister Elisita, Sister Cicely John, Sister Archana, Sister Mary Sabina, Sister Mary Magdalene, Sister Celestina, Sister Regina, Sister Mary Xavier, Sister Infant Mary, Sister Bernadette, Sister Clotilda, Sister Mary Teresa, Sister Damian, Sister Alfonsa, Sister Vincent, Sister Theodosia, Sister Delphina, Sister Cabrin, Sister Vinaya, Sister Josetta, Sister Pauline. SOC சமூகத்திலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்தில் பணி செய்த சிஸ்டர் மரியா ரீட்டா SOC அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். SIC துறவர சமூகத்திலிருந்து நம் மண்ணில் பணி செய்த சிஸ்டர் சேவனா, சிஸ்டர் ஃபெல்சியா, சிஸ்டர் கொச்சி தெரேசியா, சிஸ்டர் தைபஸ், சிஸ்டர் மார்கரெட், சிஸ்டர் அனிஷா, சிஸ்டர் சவுதீஸ், சிஸ்டர் டோரின், சிஸ்டர் அர்ச்சனா, சிஸ்டர் சேவனா, சிஸ்டர் ஸ்ரத்தா, சிஸ்டர் மக்ரீனா, சிஸ்டர் இவானியா, சிஸ்டர் கிளேவர். பிரான்சிஸ்கன் மிஷனரி பிரதர்ஸ் துறவர சபையிலிருந்து இறைவனடி சேர்ந்தவர்கள் பிரதர் அக்யூனோ கடவுள், பிரதர் எஃப்ரேம் பூப்பாடி, பிரதர் ஜேக்கப் தோட்டம், பிரதர் மேக்சிமின் வஞ்சிபுரா, பிரதர் மால்கூஸ் காக்கநாட்டு, பிரதர் பேப்டிஸ்ட் கோம்ஸ், பிரதர் ஊர்பன், பிரதர் ஜான் பால், பிரதர் பர்த்லோமியா, பிரதர் லூக் நாய்ச்செட்டி, பிரதர் தமாசூஸ் பிளாந்தோட்டம், பிரதர் ஃபாஸ்டின் அருள், பிரதர் ஆண்டோனின் தோனாட்டு, பிரதர் சிக்ஸ்துஸ் பழநிலத்து, பிரதர் அனாக்லீத்தஸ் மணலையில், பிரதர் ஃபாபியன் மருதுக்குழியில், பிரதர் பெர்டினண்ட் பீடிகப்பரம்பில், பிரதர் ஃபெல்சியான், பிரதர் ஹிப்போலிட்டஸ் தடத்தில், பிரதர் சாவியோ கிழங்கு விழா, பிரதர் சர்ஜியஸ் கொட்டாரம், பிரதர் கோஸ்மோஸ் கொடுவாயில், பிரதர் ஜூலியன் அலோர்காரன், பிரதர் பிரேமிஸ் புரத்தாயில், பிரதர் பெஞ்சமின் மாணி, பிரதர் அண்டோனி காப்ரியேல், பிரதர் பியோ கொட்டக்கல், பிரதர் ஃபெல்சியன், பிரதர் கப்ரியேல் படிஞ்சார பீடிகையில், பிரதர் சாபாஸ் பூந்துரத்தில். இந்த இருபால் துறவிகளை சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் நினைப்பதோடு இவர்கள் ஆற்றிய இறைப்பணியை நன்றியோடு இந்த திருப்பலியில் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுக்காக உம்மே மன்றாடுவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வேற்றுமை சிலுவையில் அறையுண்டவரும் உள்ளதன்
நான் எங்கள் இரப்பை அழித்தவரும் தூயமோர் இறைவனில் ஒருவரும் தந்திடனும் வாழ்வழிக்கும் தூயாதிடனும் ஒன்றாயாராதிக்கப்பட்டு போற்றப்படுகிறவருமாகிய மெசியாரசரே எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். இறைவா Thank you.
ஆகி புனித பவுலடியார் ரோமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து பார்க்குமோ அதனால் என்ன சட்டத்திற்குட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள் முன்பு பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனை அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடியுங்கள் பாவத்து நின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுடைய ஏற்புடைய வாழ்க்கை நெருக்கி அடிமையாகிறீர்கள் அதற்காக கடவுளுக்கு நன்றி நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன் முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெருகேற்றுக்கும் உங்கள் உறுப்புகள் நீங்கள் அடிமையாக்கி கொண்டிருந்தீர்கள் அதுபோல இப்போது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த போது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள் அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது அவற்றின் முடிவு சாவு அல்லவா ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய இதன் முடிவு நிலைவாழ்வு பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலைவாழ்வு பார்க்குமோ இறைவனின் வாழ்தறி வார்த்தைகளை ஆர்வத்தோடும் பயபக்தியோடும் அவனமுடன் கேட்போமாக உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக வாழ்வு தரும் வார்த்தையாகிய நமாண்டவர் இயேசு மிசிகாவின் அருள் வாக்கு உலகர்க்க வாழ்வையும் மீட்பையும் பறைசாற்றிய புனிதா லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து கன்னிமரியாளிடமிருந்த உடலெடுத்தவரும் இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தையும் நமாண்டவரும் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு மிசிகாவின் இவ்வுலக வாழ்க்கையில் நிகழ்ந்தது மரியாள் பின்வருமாறு கூறினாள் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது நினைத்து எனது உள்ளம் பெருமை கொண்டுள்ளது ஏனெனில் அவர் தம் அடிமையே தாழ்நிலையே கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னே பேறு பெற்றவர் என்பார்
ஏனெனில் வல்லவராகிய கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவது பெயர். அவருக்கு அஞ்சு தனப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். வர்தம் தோல் வலமே கண் காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் திதறிப்போனவரே சிதறடித்து வருகிறார். வலியோரே அரியணையில் நின்று தூக்கி எறிந்தான். தாழ்நிலையே இருப்போரே உயர்ந்தே துழியார். பசித்தோரே நலன்களாய் நிரப்புவார். என்றென்றும் இரக்கத்தோடு நிலையாய் கொண்டுள்ளான். தம் ஊழியராகிய இறைவே இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியார் ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியதற்கு பின் தாய் வீட்டு திரும்பினார். உங்கள் அனைவரோடும் அமைதி உருத்தாகுக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் நீங்கள் அந்நியராக இருந்தீர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் பரதேசிகளாக இருந்தீர்கள். ஆனால் இனிமேல் அந்நியரோ பரதேசிகளோ அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் அடித்தளத்தில் புனித சீடர்களுடைய இரத்தசாட்சிகளுடைய நினத்தில் உறுதிப்பட்ட திருச்சபையின் மக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்களாக மாறுவதற்கு பாக்கியம் பெற்றவர்கள். 116 சங்கீதத்தில் தாவீதரசர் கூறுகின்றார், ஆண்டவரே நீர் அளித்த அனைத்து கொடைகளுக்கும் கைமாறாக எதை கொடுக்க முடியும். மீட்பின் கிண்ணத்தை எடுத்த உம்முடைய நாமத்தை பறைசாற்றுவேன். பிறர் மக்கள் முன்னிலையில் எங்கள் நன்றி பலியை ஒப்புக் கொடுப்பேன். ஆம் சகோதரர்களே, இதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் பணியை தொடர்ந்து நடத்துவதற்காக அவிடுந்த திருச்சபையை நிர்வாகினார்.
நீங்கள் உலகமெங்கும் சென்று அனைத்து உயிரினங்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திருச்சபையினுடைய முதல் காலத்திலிருந்து பணியாற்றுவதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள். யூரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மற்ற இடங்களிலும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்னால் கிறிஸ்துவருடம் 52 நற்செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் பாரத நாட்டை சார்ந்தவர்கள். புனித தோமையார் அவரோடு போய் இறப்போம் என்று சொன்னவர் அவருக்காக வாழ்வதற்கு சாட்சியளிப்பதற்காக கடலும் கரையும் தாண்டி மலையாளக்கரையோட மல்யக்கரையோட கொடுங்கல்லூரில் இறங்கி கிறிஸ்தவ விசுவாசத்தை உருவாக்கி நம்மை கிறிஸ்தவர்களாக்கி மாற்றினார். திருநெல்வேலி அருள்வாய் வழி மொழியாக அந்த இடம் வழியாக சென்னையிலே சென்று இறைவனுக்கு சான்று பகர்ந்து தினசாட்டினராக கிறிஸ்துவருடம் 72 இறையடி சேர்ந்த அன்னார் அவர்கள் விசுவாசத்தை நமக்கு எடுத்துரைத்தவர். 16 நமக்கு திருத்தொண்டாற்றிய அனைத்து மிஷனரிமாரையும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார், ஜான் டி பிரிட்டோ, அருளானந்தர் போன்ற மக்களை நன்றியுடன் நினைவு கூறுவோம். போர்ச்சுகல், பிரெஞ்சு, டச், இங்கிலீஷ் போன்ற இடங்களிலிருந்து வருகை தந்த மிஷனரிமார் குமரி மாவட்டத்தில் பணியாற்றுவதை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். 1653 உருவான பிளர்ப்பை ஒழிவாக்குவதற்காக கூனன்குரிச சத்தியம் வழியாக உருவான பிளர்ப்பை ஒன்றுபடுத்துவதற்குள்ள முயற்சிகள் அப்பொழுதே ஆரம்பித்தது. ஒரு பரிவழை பூர்த்தியானது 1930 செப்டம்பர் 20 மறைந்த மாபெரும் தலைவராகிய மார் இவானியோ சாண்டகி, மார் தேபிலோ சாண்டகி, அருள் திரு ஜான் ஓஎஸ்சி, அருள் திரு அலெக்சாண்டர் டீக்கன் ஓஎஸ்சி, திரு கிளிலத்த சாக்கோ என்பவர்கள் திருச்சபையோடு மறுவன்றிப்பு பரிசுத்த பாப்பரசர் 11 திருச்சபைக்கு தலைவராக இருந்த சமயத்தில் கொல்லம் மெட்ராசனத்தினுடைய ஆயராக பணியாற்றிய மறைந்த தலைவர் அலோசியஸ் மரிய பென்சிகர் ஆண்டகையனிடம் உறுதியை எடுத்து திருச்சபையில் ஒன்று பெற்ற அந்த புனிதமான நிகழ்ச்சி மறுவன்றிப்பு இயக்கம் என்ற முறையில் அறியப்படுகின்றது. 1932 ஒரு ஹயரார்க்கியாக திருவனந்தபுரம் அதிமெட்ராசனம் என்றும் திருவல்ல மெட்ராசனம் என்றும் 2 பணியாற்றி வந்த சமயத்திலிருந்து குமரி மாவட்டம் அன்று கேரளா மாநிலத்தை சார்ந்தது. குமரி மாவட்டத்தில் பணியாற்றுவதற்கு மறிவானியோ சாண்டகி எடுத்த முயற்சி கட்டச்சுவள பங்கில் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உருவாக்கிய ஒரு கூட்டாய்மை அம்பளிகோணம் பகுதியில் 1933 கதனி சன்னியாச சமூகத்திலே திரு தந்தையர்கள் பணியாற்றிய பணி 1934 இருந்து மோன்சிஞ்சோர் ஜோசப் குழிஞ்சால் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்த பணியாற்றிய பணிகள். 1938 மேரி மக்கள் துறவர சபை உருவாக்கி அவர் வழியாக இந்த தொகுதியில் பணியாற்றிய பணி. பிரான்சிஸ்கன் மிஷனரி பிரதேஸ் நடக்கியாவ மரியாகிரி அம்பளிகோணம் போன்ற இடங்களில் தங்கியிருந்து கிராத்தூர் போலேயுள்ள இடங்களில் பணியாற்றி
அந்தந்த பகுதிகளில் மறைவரைப்பை தீரம் சிறப்புமாக நடத்தி வந்ததை எல்லாம் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். மார்த்தாண்டம் மறை மாவட்டம் உருவாகியதனுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த சமயத்தில் இந்த பகுதியில் எட்டு சபைகளில் தந்தையர்களும் அருள் திரு சகோதரர்களும் அருள் திரு சகோதரிகளும் பணியாற்றி வருவதை மிக மகிழ்ச்சியுடன் பார்க்கின்றேன். பதனி சந்நியாச சமூகம், காந்தி ஆசிரமம், பிரான்சிஸ்கன் பிரதேஸ், பதனி துறவர சபையிலே சன்னியாசினிகள், மேரி மக்கள் துறவர சபை சன்னியாசினிகள், ஹோலி ஸ்பிரிட் சன்னியாசினிகள், சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி, சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப் அண்ட் மார்க், இப்பேற்பட்ட எட்டு துறவர சபை சகோதர சகோதரிகள் இன்று மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்றோம். இவர்களுடைய பணி மலங்கர கத்தோலிக்கா சபையினுடைய மறு ஒன்றுப்பின் பணி, மறைவரைப்பின் பணி. இந்த பணியை நாம் நல்ல முறையில் நடத்துவதற்கு எல்லாமல்ல இறைவன் எல்லா ஆசீரும் வழங்குவாராக என்று மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த சமயத்தில் துறவர சபை சகோதர சகோதரிகளை ஆதரித்து அவர்களுக்கு இறைவன் அளித்த கொடைகளுக்கு நன்றிப்பலி ஒப்புக் கொடுக்கும் இந்த வேளையில் ஜெபிப்போம். திருப்பலியினுடைய துவக்கத்தில் இங்கே பணியாற்றி இறையடி சேர்ந்த அனைத்து மக்களையும் நினைவு கூர்ந்தோம். காலாகாலங்களில் பணி செய்து சபைக்கு நேதிருத்தம் கொடுத்த மறு ஒன்றிப்பு இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவராகிய தெய்வதாசன்மார் இவானியோ சாண்டகி 41 வருடக்காலம் சபைக்கு சீரும் சிறப்புமாக தலைவராக இருந்த பெனடிக்மார் கிரிகோரியோ சாண்டகி, மலங்கர சிறியன் கத்தோலிக்கா சபையை ஒரு மேஜர் ஆர்கி எபிஸ்கோப்பல் சபையாய் உயர்த்துவதற்கு நேதிருத்தம் கொடுத்த சிறில்மார் பெசேலியோ சாண்டகி, மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய முதலாயர் லோரன்ஸ் மார் அஃப்ரே மாண்டகி, இவர்களே நன்றியுடன் நினைவு கூற நாம் கடமைப்பட்டுள்ளவர்கள். மேரிமக்கள் துறவர சபைக்கு கடினமாய் நேதிருத்தம் கொடுத்த மோன்சிஞ்சோர் ஜோசப் கிழிஞ்சால் அவர், இந்த காலத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றிய இறையடி சேர்ந்த அனைத்து குருக்கள், நம்முடைய சபைக்கு சீரும் சிறப்புமாக அல்மாய சகோதர சகோதரிகள், இவர்கள் அனைவரையும் நினைவு கூறுவோம். அப்பேற்பட்ட மக்களுடைய மக்களாக மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் வளர்ந்து பல்வேறு சபைகளில் தொண்டாற்றி வரும் மக்களையும் ஒரு சில ஆட்களுக்கு இன்று வந்து சேர முடியாமல் இருந்தாலும் வந்து சேர்ந்திருக்கும் அனைவரும் அவர்களுக்காகவும் ஜெபிக்க இறைவன் நமக்கு கொடுத்த இல் நடத்த எல்லா வரங்களையும் வேண்டுவோம். இந்த பரிசுத்த தேவதாய் பாடிய புகழ் பாடலே நற்செய்தியில் வாசித்து கேட்டோம். என் ஆத்மா ஆண்டவரே ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கழிகூறுகின்றது. ஆம் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கை. உங்களுடைய நல்ல செயல்களால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். நம் ஒவ்வொருத்தருடைய செயல்களும் நல்ல செயல்களாக மாறுவது எப்படி? அதற்காக இந்த மார்க்கினுடைய நற்செய்தி 3:13 இவ்வாறு தான் படிக்கின்றோம். அவரோடு கூட ஆயிருப்பதற்காக அனுப்பப்படுவதற்காக சாட்சிகளாக வாழ்வதற்காக தனக்கு விருப்பமுள்ளவரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார். ஆம் சகோதரர்களே, கடவுளுக்கு விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் அனைவரும், நாம் ஒவ்வொருத்தரும். எதற்காக நம்மை அழைத்தார்? அவரோடு இணைந்திருப்பதற்காக. எவ்வாறு அவரோடு இணைந்திருக்கலாம்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களுக்கு
ஜப வாழ்க்கை வழியாக ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு புகழ் பாடி இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் கவலைகளிலும் பிரச்சனைகளிலும் இறைவனுக்கு புகழ் பாடி நம்முடைய வாழ்க்கையில் சிந்தனையால் செயலால் வந்து போன அனைத்து குறைகளுக்கும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் நம்மை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து நல்ல முறையில் வாழ்க்கு தேவையான வரங்களை அவர் தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் வாழும் பொழுதுதான் அவனோடு இணைந்து வாழ முடியும். விவிலியத்திலே பெதனியில் மேரி என்பவள் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து அவருடைய குரலை கேட்டு அவரோடு உரையாடி இணைந்து வாழ்ந்தது போல் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொருத்தரும் அவருடைய சந்நிதியில் தேவ நற்கருணையின் முன்னிலையில் வந்து அவரோடு உரையாடி அவர் நம்மோடு பேசுவதை கேட்டு வாழ்கின்றவர்கள் அவர்களோடு இணைந்திருப்பார்கள். பரிசுத்த தேவதாய் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தவள் ஆகையினால் அவள் கூறினாள், என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது. துறவர வாழ்க்கை மீட்பராம் இறைவனில் அவரோடு இணைந்து வாழ்வதற்குள்ள ஒரு வாழ்க்கை. இந்த மீட்பு கடவுள் அளித்திருப்பது தந்தை மகன் தூய் ஆவி என்ற மூவோரு கடவுள் வழியாகத்தான். தந்தையினுடைய படைப்பின் பணியில் பங்காளிகளாகுவதற்கு இறைவன் நம்மை அழைத்துள்ளார். ஒரு புது வானத்தையும் ஒரு புது வையத்தையும் பார்க்கின்றேன் என்று புரிந்த யோவான் வெளிப்பாடில் கூறுவது போல் ஒரு புதுமையான உலகத்தை உருவாக்குவதற்கு a community founded on truth, built on justice and animated by charity. உண்மையை அடித்தளமாக்கிக் கொண்டு நீதியோடு கட்டியெழுப்பப்பட்டு அன்பினால் ஆவரணம் செய்யப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இறைவன் நம்மை அழைத்துள்ளார். பேர்பட்டபடியில் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று இறைவன் கூறினால் அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு பல்வேறு முறையில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். இறுதியில் தன் ஒரே மகன் வழியாக பேசினார். அந்த ஒரே மகன் மனு உருவெடுத்து மனிதனாக நம் மத்தியிலே வந்து எளியோருக்கு நற்செய்தியை அறிவித்து சிறைப்பட்டோருக்கு விடுதலை அறிவித்து நோயாளிகளுக்கு குணமளித்து அருள் பெறும் ஆண்டினை அறிவித்த கடவுளை மகிமைப்படுத்தியது போல் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த மீட்பு பணியை தொடர்வதற்கு மீட்பராக மாறுவதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள். மரணத்தோளம் சிலுவை மரணத்தோளம் அனுசரணமுள்ளவராக வாழ்ந்த அவர் கடவுள் அவரே உயர்த்தினார். வானத்துக்கும் வையத்திற்கும் பாதாளத்துக்கும் மேலான நிலையில் உயர்த்தி அவரே மகிமைப்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். பிற மக்களுக்காக உயிரை கையொழிக்கப்படுதலும் மேலான அன்பில்லை என்று கூறியவர் பிற மக்களுக்காக தன் உயிரை கையெழுத்து நம்மை மீட்டார். இந்த மீட்பின் பணியை தொடர்வதற்காகத்தான் நம்மை அழைத்துள்ளார். இந்த யோவானுடைய நற்செய்தி 17 அதிகாரத்தில் சீடர்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபம் செய்த ஆண்டவர், இவர்களை வீண்டெடுப்பதற்காக நான் என்னையே ஒப்படைக்கின்றேன் என்று கூறினார். ஆம் சகோதரர்களை, துறவர வாழ்க்கை அதுதான். பிறர் மக்களை வீண்டெடுப்பதற்காக நம்மே அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை. திருவள்ளுவர் கூறுவது போல், ஆசிரியர் பணி அறப்பணி அதற்குன்னே அர்ப்பணி. நம்முடைய பணி ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து காட்டித்தந்த மீட்பின் பணி. அதே தொடர்ந்து செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பரிபூர்ணமாக இறைவனுக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுது நாம் மீட்பராக மாறுகின்றோம். இந்த யோவானுடைய நற்செய்தி 8 அதிகாரம் 32 வசனத்தில்
உங்களை விடுதல் செய்வது யாரு? உண்மை உங்களுக்கு விடுதல் அளிப்பார் என்றார். உண்மையும் இரும் வழியும் நானே என்று சொல்லிய ஆண்டவருடைய உண்மையை கடைபிடித்த வழியை பின்சற்றி நான் வாழ வேண்டும், அதே போல பிறர் மக்கள் நான் வழி வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் வாழும் பொழுது நாம் மீட்பராக மாறுகின்றோம். இப்பேற்பட்ட பணிதான் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் 1938 இருந்து மேரி மக்கள் துறவர சபை நடத்தி வந்தது. நற்செய்தியை எளியோருக்கு அறிவித்து, கல்வி அறிவற்ற மக்களுக்கு அறிவித்து, அவர்களுக்கு நல்ல வழியை காட்டிக் கொடுத்து, மீட்பின் பணியில் பங்காளிகளாகுவதற்கு அருள் திரு சகோதரிகள் எடுத்த முயற்சிகளை நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு ஒத்தாசி அளித்து, அவர்களுக்கு பயிற்சி அளித்த எதினி துறவர சபையின் மதர் பாசிமினை போன்றவர்கள் அளித்த இந்த பராமரிப்பு பணியை நாம் ஒவ்வொருத்தரும் நடத்தும் பொழுது அது பரிசுத்த ஆவியின் பணி என்பதை ஏற்றுக்கொண்டு மூவோரு கடவுளோடு இணைந்து நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய அன்பு, நம்முடைய சகோதரியம் இவையெல்லாம் எடுத்துக்காட்டாக மாறும் பொழுது நாம் உண்மையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ முடியும். ஆம் சகோதரர்களே, பேர்பட்ட முறையில் இறைவன் நம் ஒவ்வொருத்தருக்கும் அளித்த அனைத்து கொடைகளுக்கும் நன்றி கூறுவோம். நம்முடைய துறவரை சபையின் தலைவர்கள் காட்டித்தந்த நல்ல வழியை பின்பற்றி நேற்று அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் எவ்வாறு வாழ்ந்த சாட்சிகளாக இருந்தார்களோ அதேபோல் இன்று நாம் வாழும் காலத்தில் மிக ஆர்வத்துடன், மிக உற்சாகத்துடன், மிக ஊற்றுடன் மறைபணுப்பு பணியே, தந்தையின் மகனின் தூயாவின் பணியே நல்ல முறையில் நடத்த இல்லாமல் இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பரிசுத்த தேவதாய், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்றால் அவள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் முடிவில்லா வாழ்வடைவார் என்றார் ஆண்டவர். ஆம் சகோதரர்களே, பரிசுத்த அன்னை இந்த வார்த்தையை தன்னுடைய இதயத்திலும் உதரத்திலும் ஏற்றுக்கொண்ட பிறர் மக்களுடைய தேவை என்னுடைய தேவைகளை விட அதிகமானது, மேன்மையானது என்று நினைத்து பணியாற்றியது போல் நாம் ஒவ்வொருத்தரும் பிறர் மக்களுடைய தேவைகளை கண்டு அதை பூர்த்தி செய்வதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இந்த வருடம் பாப்பரசர் புனித தூசேப்பருடைய வருடமாக அறிவித்துள்ளார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், மக்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பரவனுடைய அடிமத்தத்தில் வாழ்ந்த சமயத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும், யாக்கோபினுடைய 10 மக்களில் ஒருவர் ஜோசப் தன் சகோதரர்கள் பொறாமையினால் அவரை பொட்டக்கிணற்றில் தள்ளிவிட்டோம், ஆனால் எத்தனை அதிசயமாக கடவுள் அவரை மீட்டு அரசனுடைய பட்சிய வகுப்பு மந்திரியாக திருநிலைப்படுத்தி அந்த பிரச்சனைகள் அடைந்த சமயத்தில் எல்லோரும் ஜோசப்பிடம் போய் ஆறுதல் பெற்றார்கள். 1870 ஆண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடையவும் கேபிட்டலிஸ்டிக் மென்டாலிட்டியினுடையவும் விவசாய விப்ளவம், அதே போல முதலாளித்த வியவஸ்தி, இந்த ரெண்டு வியவஸ்திகளிலூடே மக்கள் துன்புறுத்தப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு யார் உதவி வழங்குவார் என்று திருச்சபை யோசிக்கும் பொழுது 9 பத்திநாதர் ஜோசப்பிடம் செல்லுங்கள் என்று சொல்லி புனித ஜோசப்பை திருச்சபையின் சார்வத்திரிக சபையின் தலைவராக பாதுகாப்பாளராக விருதலைப்படுத்தப்பட்டார். கொரோனா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்ட சமயத்தில் ஆபரேசர் பிரான்சிஸ் இந்த வருடத்தை புனித சூசேப்பருடைய வருடமாக கொடுத்திருக்கின்றார். அத்வானிக்கின்ற தலைமுறையுடைய ஆன்மீக பிதாவாகிய நீதிமானாகிய திருக்குடும்பத்தின் மத்தியஸ்தனாகிய
நல்ல மரணத்தின் மத்தியஸ்தனாகிய புனித சூசேப்பர் நமக்காக பரந்து பேசுகின்றார். குறவர வாழ்க்கை எவ்வாறு பரிசுத்த தாயோடும் சூசேப்பரோடும் இணைந்த வாழ்கின்றோமோ அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வாறு நம்முடைய நல்ல செயல்களால் இறைவனை மகிமைப்படுத்த எல்லா நல்வரங்களையும் எல்லாமல்ல இறைவன் நாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்மள் பணியாற்றும் இடங்களுக்கும் அங்கே வாழும் பலவிதமான முறையில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த அருளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கும் இந்த வேளையில் இறைவன் அளித்த அனைத்து கொடைகளுக்கும் கைமாறாக மீட்பின் கிண்ணத்தை எடுத்து இறைவனுக்கு புகழ் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த எல்லா நல்வரங்களையும் பிதாசுதன் பரிசுத்தாவியாகிய மூவொரு கடவுள் நமக்கு அருளும் ஆசீரும் வழங்கி வழிநடத்துவோம் என்று வேண்டி நன்றி பலியை பூர்த்தி செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறைஞ்சுவோமாகே. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணையை புரிந்தருளும். புகழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் ஆட்சுமையும் நிரந்தரமாய் செலுத்துமாறு நாங்கள் தகுதி பெறுவோமாகே. இல்லாய்மையிலிருந்த எங்களை உருவாக்கி வளமையான வாழ்வுக்கு வழி நடத்தியா உன்னதரும் சிறந்தவரும் பாவத்தின் அடிமத்தனத்தில் இருந்த விலமதிக்க முடியாத திருரத்தத்தால் எங்களை மீட்டருளி தமத புதல்வர்களாகும் தகுதியே எங்களுக்கு வழங்கிய தலைமை குருவாகிய ஆண்டவருக்கு புகழ். தெய்வீகமான புகழ்ச்சி பலி செலுத்தப்படுகின்றதான இவ்வேளையிலும் எல்லா திருநாட்களிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானதே. பார்க்கும் ஓர் இரக்கம் நிறைந்தவராகிய ஆண்டவரின் முன்னிலையிலும் அருள் வழங்கும் வலிபீடத்தின் முன்னிலையிலும் தெய்வீகம் விண்ணை சார்ந்ததுமான புனித மறைபொருட்களின் முன்னிலையிலும் தூபம் காட்டப்படுகின்றது. நாம் அனைவரும் ஆடி ஆண்டு நருளை இரக்கத்தையும் இறைஞ்சுவோமாக. பரிகாரம் செய்யுந்தவனும் வெடிப்பாக்குந்தவனும் ഞങ്ങളുടെ ക്ഷമിക്കുന്നവനും വിസ്മരിക്കുന്നവനുമായ ദൈവമായ കർത്താവേ, നിന്റെ സ്നേഹാർദ്രതയാൽ എൻ്റെ അസംഖ്യ പാപങ്ങളും നിന്നിൽ വിശ്വസിക്കുന്ന ജനം മുഴുവൻ്റെയും പാപങ്ങളും മായച്ച് തുമനെ ദേതോ ഞങ്ങളോട് കരുണ ചെയ്യണമേ. ദൈവമായ കർത്താവേ, സ്നേഹപൂർവം ഞങ്ങളെ നീ ഓർമ്മിച്ചു കൊള്ളണമേ. എൻ്റെ കർത്താവ്, ഞങ്ങളുടെ മാതാപിതാക്കന്മാരുടെയും സഹോദരങ്ങളുടെയും നേതാക്കന്മാരുടെയും ഗുരുക്കന്മാരുടെയും വിശുദ്ധിയും മഹത്വവുമുള്ള സഭയുടെ മക്കളും വിശ്വാസികളുമായ സകല പരേതരുടെയും ആത്മാക്കളെ നിന്റെ കാരുണ്യത്താൽ നീ ഓർമ്മിക്കണമേ. അവരുടെ ആത്മാക്കളെയും ദേഹികളെയും ശരീരങ്ങളെയും ആശ്വസിപ്പിച്ച് കാരുണ്യത്തിൻ്റെയും ആർദ്രതയുടെയും പനിമഞ്ഞ അവരുടെ അസ്ഥികളിൽ തെളിക്കണമേ. ആദികർത്താവ് മഹത്വത്തിന് നാഥനുമായും മിശിഹ രാജാവേ, ഞങ്ങൾക്കും അവർക്കും നീ പാപപരിഹാരവും പാപപരിഹാരകനും ആകണമേ. എൻ്റെ കർത്താവ്, ഞങ്ങളോട് തിരുമല്ലിഞ്ഞയുടെ സഹായത്തിന് എഴുന്നള്ളണമേ. ഞങ്ങളെ രക്ഷിച്ച് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനകളും യാതനകളും കൈക്കൊള്ളണമേ. ദൈവമേ, നിന്റെ കരുണയാൽ സകല കഠിന ശിക്ഷകളും ഞങ്ങളിൽ നിന്ന് നീക്കിക്കളയണമേ. നിന്റെ കാരുണ്യത്താൽ കോപത്തിൻ്റെ ദണ്ഡനങ്ങൾ ഞങ്ങളിൽ നിന്ന് ദൂരീകരിക്കണമേ. നിന്റെ ദൈവത്വത്തിന് യോഗ്യവും നിനക്ക് പ്രീതികരവുമായ ക്രൈസ്തവ പൂർണ്ണത ഞങ്ങൾക്ക് സൗജന്യമായി തരണമേ. സമാധാന പ്രിയർക്കുള്ള നല്ല അന്ത്യത്തിന് ഞങ്ങളെല്ലാവരെയും അർഹരാക്കണമേ.
Thank you.
சகோதரர்களே,
உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இவ்வேளையில் நமது அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் தந்தையாகிய தூதுடலின் வலது பரக்கத்தில் ஆண்டவர் மெசியா வீற்றிருக்கும் உயருன்னதங்களில் இருப்பதாக. பயபக்தியுடன் ஆண்டவரே போற்றி புகழ்வோமாக. ஆண்டவரே புரிதமுக்கு வானதூதர்களோடும் முதன்மே தூதர்களின் அணிகளோடும் சேர்ந்து புகழ்பாடல்களை பாடிய வண்ணமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பாவமில்லாதவர் பாவிகளாய எங்களுக்காக திருவருப்பத்தால் மரணமேற்க முன் வந்தபோது உலகத்தின் வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்டதாம். அந்த இரவில் மாசதுருதற்கும் தூயதற்கும் புனிதவுமான கைகளில் அப்பமெடுத்த தந்தையாகிய கடவுளே உம்மை காட்டி போற்றுதல் செய்தார். ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி விட்ட தம் சீடர்களுக்கு மழுங்கி முடிந்ததாவது வாங்கி உண்ணுங்கள் இத இத உங்களுக்காகவும் பலருக்காகவும் விற்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. அவ்வாறே இரவாக அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்த ரசமும் தண்ணீரும் கலந்து போற்றுதல் செய்தார். ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி சீடராகிய உங்களுக்கு வழங்கி ஒழிந்ததாவது நீங்கள் அனைவரும் வாங்கி இதிலிருந்த பருகுங்கள். இத புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இத உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் நிலையில் வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. என் நினைவாக நீங்கள் இதே செய்யவும் மறையுண்மைகளே பங்கெடுத்து கொண்ட என் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும்
ഞാൻ വരുമളവും നിങ്ങൾ നിനവ് കൂറവും ജയവും എന്ന് നാം ആണ്ടവർ അരുളി ചെയ്താണ് തിരിച്ചവേ മീട്പരലിന്റെ മതിയെല്ലാ മീട്പ് ചെയലുകളെയും അനിവർക്കും അവരവർ ചെയലുകേറ്റവാറ് കൈമാറലേക്ക് അവരവരിക്കും അഞ്ചത്തകുന്നതാണ് രണ്ടാം വരികയും നിനവ് കൂറുകിൻ്റെത് ഇത് നിമിത്തമായ മതസഭയും മന്ദയും ഇടവും നീർവഴിയാകും ഓട് ചേർന്നും തന്തയിടവും മനതുരുക്കമായി മന്റാടുകിൻ്റെ ബലവീനും പാവികളും ആകിയ മുതടിയാറുമാക്ക് നന്ദി കൂറി അനത്തെ കുറയത്തും അനയത്തിൻ പുരട്ടും കരുണമിക്കവരാകിയ ഉമ്മയെ പോറ്റിയിട്ടന பிள்ளகமாகி உன்னதங்களில் இருந்து மகிமையோடு எழுந்தருளி சமர்ப்பணமான திருப்பலியில் குடிகொண்டு இதனை புனிதமாக்கும் இத்தருணம் எவ்வளவோ புனிதம் பத்தி மிகுந்ததுமானது ஆதலால் நீங்கள் பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு பதிலளித்தருளும் ஆண்டவரே எனக்கு பதிலளித்தருளும் ஆண்டவரே எனக்கு பதிலளித்த தயகூர்ந்த எங்கள் மேலமாயிரும் ஆண்டவரே கிண்ணத்தின் கலவை எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திரு இரத்தமாகி நிறைவாக்குவாராக புனிதமாக்கி எங்கள் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக்கியரிடம் நாங்களும் அக்குமது பேரானும் அவருக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். திருச்சபையமேத்து கண்காணிக்கின்ற தந்தையர் அனைவருக்காகவும் குறிப்பாக நம்மை வழிநடத்தி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசருக்காகவும் நமது திருச்சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மோரோன் மோர் பெசிலியோஸ் கிளிமிஸ் காதலிக்கோஸ் பாவாவுக்காகவும் நமது ஆயர் வின்சென்ட் மார் பவுலோ சாண்டைக்காகவும் ஆபுன் மார் இக்னாத்தியோ சாண்டைக்காகவும் விசுவாசிகளான ஆயர்களுக்காகவும் குருவானவர்கள் திருத்தொண்டர்கள் துறவரத்தார்கள் ஆகியோருக்காகவும் திருச்சபை முழுவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருச்சபைக்கு அமைதியும் சமாதானமும் அதன் மேய்ப்பர்களுக்கு நல்ல நிம்மதியான தீர்க்காயுசும் அளித்தருளும். ஐயான விசுவாசத்தை வழிவென்றி போதிக்கும் நல்ல மேய்ப்பர்கள் திருச்சபையில் தோன்ற செய்த நாங்கள் உமக்கும் முதரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும்
വിശ്വാസികളുമയ്യാന ക്രിസ്തവരുമാണ് നമ്മുടെ സഹോദരർ അനവർക്കാകും குறிப்பாக இப்போது சோதனையிலும் துன்பத்திலும் அவதிப்படும் அனைவருக்காகவும் ஆண்டவரிட நாம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்போரின் வேண்டுதல் வெகு வாஞ்சையுடன் கேட்டு உமது திருச்சபை உமக்கு செலுத்தும் பலிகளையும் முதற்கனிகளையும் ஏற்றுக்கொண்டருளும். ஏனென்றால் நீர் பலிகளை ஏற்பவர் அல்லவோ? நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் வீழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் நம்மை ஆட்சி செய்கின்ற தலைவர்களுக்காகவும் அவர்கள் நம்மை நேர்பாதையில் வழி நடத்துவதற்காகவும் ஆண்டவரிட நாம் அன்றாடுவோமாக. குமார் கர்த்தாவே, ஞங்களுடைய பொன்னர்த்தாக்களை சமாதான ஜித்திராக்கி தீர்க்கணமே. அசூயாளுக்களுடையும் சத்ருக்களுடையும் ஆதிபத்தியத்தில் நின்று ഞങ്ങളെ അവരെയും സംരക്ഷിക്കണമേ. ഞങ്ങൾ നിനക്കും നിന്റെ ഏകജാതനും പരിശുദ്ധാത്മാവിനും ഇപ്പോഴും എല്ലാ സമയത്തും എന്നേക്കും സ്തുതിയും സ്തോത്രവും സമർപ്പിക്കും. ഭാഗ്യമോർ തൂയവളും പേരുടയവളും ആശീർവദിക്കപ്പെട്ടവളും ഇറയൻ നീമ്തിയ കന്നിയുമാണ് മറിയാവയും இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், போதகர்கள், நற்செய்தியாளர்கள், ரத்தசாட்சிகள், மறைசாட்சிகள் ஆகியோரையும் நாம் நினைவு கூர்வோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கு அரணாயமையுமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனிதர்களின் பாதுகாப்பில் எங்களை பராமரித்து அவர்களின் அணிகளில் எங்களையும் ஒன்று சேர்த்தவர்களும் அவர்களோடு இணைந்து நாங்களும் முதுரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் குற்றமற்றதும் அப்போஸ்தலிக்கமும் ஏகோமான உண்மை சுவாசத்தை கடைபிடித்து நம்மிடம் படைத்தவர்களான திருமறை தந்தையர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட மறை வல்லுநர்களையும் நாம் நினைவு கூர்வோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கு அரணாயமையுமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமறை தந்தையின்மையான விசுவாசங்களை உறுதியாய் நிற்க செய்தருளும். தூயாவின் துண்டுதலால் அவர்கள் கற்றுத்தந்த விசுவாச உண்மைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் உமக்கும் முதரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோ. பார்க்குமோர் அன்பிலுமையான விசுவாசத்தில் வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற யாவரையும் நாம் நினைவு கூறுவோம். அவர்கள் கடங்களின் புறத்திலும் பாவ மன்னிப்பும் பெறுவார்களாக. அவர்களையும் நம்மை முன்னில் சேர்த்து கொள்ளுமாறு நாம் ஆண்டவரிடம் அன்றாடி மும்முறை குறையலாய் சோன் என்று சொல்வோமாக. விசுவாசிகளின் தவறுகளையாக பரிசோதியாதேயும். ஏனென்றால் மனிதர்களாய் பிறந்தவர்களுள் உம் திருமகன் ஒருவரே அன்றி யாரும் இல்லை. அவர் வழியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் கருணையும் பாவ மன்னிப்பும் கிடைக்கும்படி அவரிடமே நாங்கள் சரணடைகின்றோம்.
Menavolam vadam
புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். ஆசீர்வாதங்களோடும் பயண உணவோடும் தூயாமோர் இறைவனின் அருளுக்கும் கருணைக்குமாக நாங்கள்களும் உயர்ந்தீர்ந்தவர்களோடு உயர் வாழ்கின்றவர்களும் ஆண்டவரின் வெற்றிமைக்கு சிலுவையால் மீட்கப்பட்டவர்களும் புனிதமான திருவுழுக்கின் அடையாளத்தால் முதிரையிடப்பட்டவர்களும் ஆகும் ஆனவர்களாய் மூவோர் இறைவன் உங்கள் கடங்களே பொறுத்து பாவங்களே மன்னித்து உங்கள் இறந்தோர்களின் ஆத்மாக்களே ஆற்றி தேற்றுவார்களாக. பலவையினரும் பாவிகளுமாகிய வடியர் உங்கள் வேண்டுதலால் கருணையும் உதவியும் பெறுவனாக. நீங்கள் அகமகிழ்ந்த அக்களித்த சமாதானத்தோடு சென்று வாருங்கள் என்றும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இப்போது திருபால் துறவிகளை கௌரவித்து பாராட்டக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. மேதகு ஆயர் அவர்களையும் திருபால் துறவர சபையினுடைய தலைவர்களையும் அதே போன்று ஒவ்வொரு துறவர சபைகளையும் பிரதிநிதித்துக் கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய சுப்பீரியஸையும் அதே போல ஷேரிங் செய்யக்கூடியவர்களையும் இந்த கூட்டத்தில் மேடையில் வந்து அமர்வதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மகிழுது இதயம் மகிழுது இறைவன் தந்த நன்மைகள் எண்ணி நெஞ்சம் பாடுது அருளில் மூழ்கி வாழ் நல்ல குடும்பமாகுவோ ஆவியில் நிறைந்து அன்பில் கலந்து சாட்சிகளாகுவோ ஜூபிலி 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 சில்வர் ஜூபிலி ஏற்றி போற்றுவோம் போற்றி பாடுவோம் மாபெரும் செயல்களை Jubilee, 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 Silver Jubilee. Pudhiya vaanamum, pudhiya bhoomiyum, padaikka vaarungal. சபையின் தூதுரையார் உதயமானதே நம்மா தாண்டம் தல திருச்சபையும் உதயமானதே வளமையும் அருமையும் கடந்து வந்தோம் வாழ்க்கை பாதையில் வார்த்தை வழியில் வாழ விழைந்தோம் அருள்மழை பொழிந்திடுவார் ஜூபிலி 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 சில்வர் ஜூபிலி ஏற்றி போற்றுவோம் போற்றி பாடுவோம் மாபெரும் செயல்களை ஜூபிலி 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 சில்வர் ஜூபிலி புதிய வானமும் புதிய பூமியும் படைக்க வாருங்கள் குடும்பமாகுவோ
அன்பில் கலந்து சாட்சிகளாகுவோ. ஜூபிலி 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 சில்வர் ஜூபிலி ஏற்றி போற்றுவோம் போற்றி பாடுவோம் மாபெரும் சேவலை. காலை பொழுதின் வணக்கம். நமது மார்த்தாண்டம் மறை மாவட்டம் 2020 டிசம்பர் 16 நாள் வெள்ளி விழாவில் கால் பதித்தது. வெள்ளி விழா ஆண்டு நன்றியறிதலின் ஆண்டு. நமது மறை மாவட்டத்தில் தங்கள் ஜெபத்தாலும் தவத்தாலும் ஆன்மீக எழுச்சியூட்டும் துறவர சமூகத்தை கௌரவிக்கும் விதமாக இன்று பிளாங்காலை புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் வைத்து துறவிகள் சங்கமம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இம்மாபெரும் விழா மிக அரிதான ஒரு விழா, மிக அழகான விழா. இதில் ஒரு அங்கத்தினராக இருப்பதில் நாம் பெருமை கொள்வோம். வாழ்த்துவதும் வரவேற்பதும் நம் மரபின் சிறப்பம்சம். இதற்கிணங்க வரவேற்புரை வழங்க அழகிய மண்டப மறைவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஜிபு மேத்யூ அடிகளார் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மறை மாவட்டம் உதயமானதன் வெள்ளி விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தருணத்தில் துறவரத்தாரை நமது மறை மாவட்டம் நன்றியோடு நினைவு கூறுகின்றது. நமது மறை மாவட்டத்தின் உருவாக்கத்திலும் அதன் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்தவர்களே துறவிகள். உங்களை குறித்து மறை மாவட்டம் பெருமிதம் கொள்கின்றது. உங்கள் பணிகளை இவ்வெள்ளி விழாவில் நன்றியோடு நினைவு கூறுகின்றது. இவ்விழாவிற்கு தலைவராக வீற்றிருப்பவர் நமது மறை மாவட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக தலைமையேற்று வழிநடத்தி வரும் நமது மறை மாவட்ட ஆயர் வின்சன்மார் பவுலோஸ் ஆண்டகை அவர்கள். அவர்களை அனைவர் சார்பாகவும் இக்கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் பழங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் மன்ற கமிஷன் ஃபார் லிட்டர்ஜி கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் அதன் தலைவரும் மாவேலிக்கரை மறை மாவட்ட ஆயருமான ஜோஷுவமார் இக்னாத்தியோஸ் ஆண்டகை அவர்கள். மேதகு ஆயர் அவர்கள் நமது மறை மாவட்ட பங்குகளிலும் பல ஆண்டுகள் பணியாற்றியவர். ஆயர் அவர்களை அனைவர் சார்பாகவும் இக்கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
ஆர்டர் ஆஃப் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பெதனி துறவர சபையின் சுப்பீரியர் ஜெனரலாக தற்போது பொறுப்பேற்றிருக்கின்ற ரெவரண்ட் ஃபாதர் மத்தாய் கடவுள் ஓஏசி அவர்கள் அவர்களை வாழ்த்துவதோடு அனைவர் சார்பாகவும் இக்கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். Sisters of Imitation of Christ, Bethany Thoravara Sabayin, Superior General Aga Irundu Selpadukindra, Reverend Sister Little Flower Avargalai, Anivar Sarbagavum, Ikkootathirku Anbodu Varavettu Kolgindren. Namadu Marthanda Maganam, Mary Makkal Thoravara Sabayinudaiya, Provincial Superior Aga Irundu Selpadukindra, Namadu Anbirkkum Pasathirkkum Uriya Mother Reverend Sister Anila Christie Avargalaiyum, Franciscan Brothers Provincial Udaiya Prathinidhiyaga Pangerkindra Reverend Brother Gillis Avargalaiyum, Giles Avargalaiyum, Sisters of Charity Thoravara Sabayinudaiya Prathinidhiyaga Reverend Sister Little Jodi Avargalaiyum, Holy Spirit Sisters Udaiya Prathinidhiyaga Reverend Sister Jemma Avargalaiyum, Sisters of St. Joseph of St. Mark Thoravara Sabayinudaiya Prathinidhiyaga Reverend Sister LB Avargalaiyum, Adoration Monastery நாகர்கோவில் அந்த துறவர சபையினுடைய பிரதிநிதியாக ரெவரன் சிஸ்டர் சிசிலி அவர்களையும் அனைவர் சார்பாகவும் இக்கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது மறைமாவட்ட குருகுல முதல்வர் மோன்சிஞர் எஸ் வர்கீஸ் அடிகளார் அவர்களையும் அனைத்து குருக்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். பல்வேறு மறைமாவட்டங்களில் பணிபுரிகின்ற நமது மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து துறவிகளையும் நமது மறைமாவட்டத்தில் பணிபுரிந்து தற்போது பிற மறைமாவட்டங்களில் பணிபுரிகின்ற அனைத்து துறவிகளையும் தற்போது நமது மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து துறவர சபையைச் சேர்ந்த அனைத்து துறவிகளையும் அனைவர் சார்பாகவும் இக்கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். திருத்தொண்டர்கள், அருள் சகோதரர்கள், இறை மக்கள் யாவரையும் இக்கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தலைமைத்துவம் அது கடவுளின் மாபெரும் கொடை. அக்கொடையை அபரிமிதமாக பெற்றவர்கள் நம் பாசமிகு ஆயர், மேதகு, முனைவர் வின்சென் மார் பவுலோஸ் ஆண்டகை அவர்கள். அன்னாரை தலைவர் உரையாற்றவும் துறவரத்தாரை கௌரவிக்கவும் அன்புடன் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் மாமன்றத்தினுடைய துறவிகள் பணிக்குழுவினுடைய தலைவரும் மாவேலிக்கரை மறைமாவட்டத்தினுடைய ஆயரும் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் பங்கு தந்தையும் அதாவது இங்கே நிறைய பங்கில் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார். தன்னுடைய திருப்பணிகளில் 25 ஆண்டுகளை தமிழகத்திலேயே செய்து இன்றும் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று நம்மையெல்லாம் ஊக்குவிக்கின்ற மேதக ஆயர் ஜோஷ்வா மார் இக்னாத்தியோஸ் ஆண்டகை அவர்களே, பெதனி துறவர சமூகத்தினுடைய சுப்பீரியர் ஜெனரல் அருட்தந்தை மத்தாய் கடவுள், அதுபோலவே சிஸ்டர் லிட்டில் ஃப்ளவர் சுப்பீரியர் ஜெனரல் ஆஃப் த எஸ்ஐசி காங்கிரிகேஷன் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு துறவர சமூகங்களையும் பிரதிநிதிகளாக இங்கே கடந்து வந்திருக்கின்ற அருள் சகோதரிகளே, அன்பு பிரதர் ஜைல்ஸ், அதுபோன்று இங்கே குழுமி இருக்கின்ற அருள் சகோதரிகளே, பிரதர்ஸ், அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேர இந்த மதிய வேளையில் உங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த மொழியில் பேச வேண்டும் என்பது குழப்பம்தான். நான் முழுமையாக தமிழில் பேசினா இங்கே இருக்கிற சிலர் நிறைய பேருக்கு தெரியாது.
மலையாளத்தில் பேசினாலும் சரியாக புரியாது. அதனால் தமிழையே ஒரு பேசுகிறேன், ஒரு வகையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். துறவர வாழ்வு எங்கு ஆரம்பமானது என்று சிந்திக்கும்போது நாம் விவிலியத்துக்கே செல்ல வேண்டும். கிறிஸ்து தம் படிப்பினையாலும் வாழ்வாலும் மீட்பின் செய்தியை முழக்கமிட்டு அறிவித்தார். அவரது அறிவுரையை கேட்ட மக்கள் அவற்றின்படி வாழ ஆரம்பித்தார். இதைத்தான் திருத்தூதர் பணி ஆக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 2:4 அதிகாரங்களில் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய செய்தியை அறிந்த மக்கள் அங்கே கூடி வாழவும் அந்த படிப்பினையை வாழவும் ஆரம்பித்தார். காலப்போக்கில் 2 வகையான வாழ்க்கை பாணிகள் உருவானது. ஒன்று, சிலர் தன்னன் தனிமையாக வாழ விரும்பினார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை முறை பிற்காலத்தில் ஒரு குழும வாழ்வாக, கம்யூனிட்டி லைஃபாக உருவெடுத்தது, கூட்டு வாழ்வாக உருவெடுத்தது. அங்குதான் துறவரத்தினுடைய விதை விதைக்கப்பட்டிருக்கு. அல்லாமல் இயேசு கிறிஸ்து வெளி வாழ்க்கை ஆரம்பிக்கமான போது, நான் இப்போது பெதனி துறவர சமூகத்தை நிறுவுகிறேன், நாளை நான் மேரி மக்கள் சமூகத்தை நிறுவுவேன், இன்னொரு நாள் இன்னொரு சமூகத்தை நிறுவுவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய போதித்து கொண்டே சொன்ன, ஹி ப்ரீச் த கிங்டம் ஆஃப் காட், த அவுட்கம் இஸ் த நியூ வே ஆஃப் லைஃப். புதிய ஒரு வாழ்க்கை முறை வந்தது. அது தொடக்கத்தில் ஒரு தனிமை வாழ்வாக இருந்தது. ஆனால் பின்னர் அது குடும்ப வாழ்வாக, குரூப் லிவிங்காக, கூட்டுறவாக, மலையாளத்தில் சொன்னால் கூட்டாய்மையாக உருவெடுத்து, அங்குதான் இந்த துறவர வாழ்க்கையின் ரிலிஜியஸ் லைஃபினுடைய அடித்தளமே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, திருச்சபை தொடக்க காலத்தில் இருந்த சில துறவிகள் சமுதாயத்தை விட்டு தனிமையில் வாழ்ந்தார்கள். சில துறவிகள் ஆரவாரமற்ற வாழ்வாலும் ஜப தவ வாழ்வாலும் தங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள். ஜப வாழ்வும் தவ வாழ்வும் பணி வாழ்வும் அவர்களுடைய முகமுத்திரையாக மாறியது. இவ்வாறு வரலாற்றில் பல்வேறு துறவர சமூகங்கள் உருவாயின. அவற்றின் தனி இயல்பிற்கு ஏற்ப, ஒவ்வொரு சமூகத்தினுடையும் ஸ்பெஷல் கேரிசத்துக்கு ஏற்ப, அவர்கள் திருச்சபையின் திருப்பணிகளில் ஈடுபட்டு திருச்சபையை தழைத்தோங்க செய்தனர். திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கும்போது துறவிகளுடைய பங்களிப்பு அது நாம் எண்ணி பார்ப்பதை விட அதிகம். திருத்தந்தை பிரான்சிஸ் சமீபத்தில் கூறினார், அருட் சகோதரிகள் இல்லாத ஒரு திருச்சபையை எண்ணி பார்க்க முடியுமா? ஒரு சேவையை, பணியை நாம் எண்ணி பார்க்க முடியுமா? துறவிகள் இல்லாத ஒரு திருச்சபையை சிந்தித்து பார்க்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். எனவே வரலாறு நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, எல்லா சபைகளும் திருச்சபையின் திருப்பணியில் இன்றியமையாத இடத்தை பெறுகின்றன. உடைபடா மனத்தோடு இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கும் இருபால் துறவிகள் திருச்சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு மிகுந்த பங்களிப்பை வழங்குகின்றனர். துறவர வாழ்வு இயேசுவின் வாழ்வை அன்றாட வாழ்வில் பிரதிபலிப்பதிலும், வார்த்தை பாடுகளை செயல்படுத்துவதிலும், இறைவனோடு இணைந்திருப்பதிலும் வெளிப்படுத்துகிறது. இருபால் துறவிகளை அகில உலக திருச்சபை நன்றி பெருக்குடனே பார்க்கின்றது. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை மறு ஒன்றிப்பையும் மறைத்தூது பணியையும் சிறமேற்கொண்ட சபை. இறை ஊழியர் மாரிவானியோ சாண்டகை பாரதம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கும் திருப்பணியை மனதிற்கொண்டு மலங்கரை சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சபையில் நிறுவியதுதான் பெதனி 1919 நிறுவியதுதான் பெதனி துறவர சமூகம். அன்று தொடங்கிய அந்த பெதனி துறவர சமூகம் ஆயத் சுமத்தில் உள்ள குருக்களும், அதுபோன்று பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட பெதனி பெண்களுக்கான துறவர சமூகம் SIC என்று சொல்கிறோம், அவர்களும் 1930 கத்தோலிக்க திருச்சபையோடு மறு ஒன்றிப்பு அடைந்தனர். அதன் பிறகு மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையில்
வெதனி துறவர சமூகம் மிகுந்த ஆர்வத்தோடு மறுவண்டிப்பு பணியிலும் மறைத்தூது பணியிலும் ஈடுபட்டது. மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் முக்கம்பாலை, வேங்கோடு ஆகிய இல்லங்கள் வாயிலாக கல்வி பணியிலும் பங்கு பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்தி திருச்சபையை கட்டி எழுப்புவதில் அவர்கள் உதவி செய்து வருகின்றனர். நமது மறை மாவட்டத்தில் குலசேகரம், பேச்சுப்பாறை, வாளோடு, தேனம்விளை, புங்கரை, சொல்லங்கோணம், மங்காடு, செக்குட்டுவிளை, கருமானூர், வெள்ளச்சிப்பாறை, முக்கம்பாலை ஆகிய பங்குகளில் இந்த அருட்தந்தையர்கள் பணியாற்றியதோடு வேங்கோடு கல்வி குழுமத்தின் வாயிலாக கல்வி பணியிலும் அவர்கள் நம்முடைய இந்த மறை மாவட்டத்தினுடைய தல திருச்சபையினுடைய மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய எல்லா பணிகளுக்கும் உதவி செய்து வருகின்றனர். இத்தருணத்தில் அன்பு அருட்தந்தையர்களுடைய பணியை நினைவு கூறுவதோடு ஒரு அழைப்பையும் விடுக்கின்றேன். அதனுடைய சுப்பீரியர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை மத்தாயி கடவில், நேற்றுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது கடவுள் என்றே எல்லாரும் எழுதினார்கள். கடவுள் என்றால் தெய்வம் என்றாகும் அர்த்தம். அதனால் ஃபாதர் மத்தாயி தெய்வம்னாக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உண்மையான பெயர் கடவில். இப்போ இல்லு மாதிரி இல்லானா கடவுள்னு ஆயிரும், தெய்வம்னு ஆயிரும். ஒரே ஒரு அழைப்பு, ஒரு சந்தோஷமான இது. 20 மாவட்டங்கள் இந்த மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதில் எத்தனை மாவட்டங்கள் வேண்டுமானாலும் உங்களுடைய பணிக்காக திறந்து தந்து கொண்டு சுப்பீரியர் ஜெனரலை வாழ்த்துவதோடு இன்று இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற வெதனி துறவர சமூகத்தினுடைய அருட்தந்தையர்களை மனதார வாழ்த்தி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலும் தெரிவிக்கின்றேன். இத்தருணத்தில் தயவுசெய்து வெதனி துறவர குருக்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படி எல்லோரும் எழுந்தேற்று நிற்கணும். வெதனியில மாறு அவருக்கு இப்போ சிறியொரு சம்மானம் நல்கி அவரை ஆதரிக்கின்றதான. மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய வரலாற்று ஏடுகளை புரட்டும் போது பிரான்சிஸ்கன் மிஷனரி பிரதர்ஸினுடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. மரியாகிரி, அம்பலிகோணம், மந்தாரம்புத்தூர், சிவலோகம், நடைக்காவு போன்ற இடங்களில் தங்கி பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ் செய்த பணிகள் பல இடங்களிலும் நம்பிக்கை அல்லது விசுவாசம் ஆழத்தில் வேரூன்றுவதற்கு காரணமாயிற்று. அந்த இடங்களில் அவர்கள் பணி செய்த இடங்களில் இன்றும் பெரிய ஆலயங்களும் அந்த ஆலயங்களிலிருந்து பிரிந்து மற்ற ஆலயங்களும் உருவாகின்றன. இப்போதும் பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ் அவங்க ப்ராவின்ஸ் பிரிஞ்சதுனால கேரளா ப்ராவின்ஸை தமிழ்நாடு ப்ராவின்ஸை தனியாக ஆனதுனால நம்ம மறை மாவட்டத்தில் பணி செய்யாவிட்டாலும் பிரான்சிஸ்கன் பிரதர்ஸினுடைய மனதிலிருந்து ஒருபோதும் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தை மாற்றி வைக்க முடியாது. பிரதர் சாபாஸ் வாரத்தில் ஒரு நாளாவது என்னை கூப்பிடுவோம். இறந்துக்கிறது வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது கூப்பிட்டு எங்களோட விசேஷங்களை எல்லாம் கேட்போம். அந்த அளவுக்கு அவங்க தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால் பிரதர் பென்னிக்கு வர முடியவில்லை. ஆனால் பிரதர் ஜெயில்ஸ் ஜெனரல் நம்மோடு உண்டு. அந்த பிரதரையும் மனமாற எல்லா இதுவரையுள்ள எல்லா பணிகளையும் நினைத்து வாழ்த்துவதோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற மற்ற பிரான்சிஸ்கன் பிரதர்ஸும் தயவுசெய்து எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறை மாவட்டத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் கேட்டுக்கொள்வதே. உங்களிடத்திலும் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே ப்ராவின்ஸு வேறையானாலும்
நம்ம திருச்சபையில் எழுதப்பட்ட சட்டம்தான். நீங்கள் நினைத்தால் அதை கடந்து அந்த ப்ராவின்ஸிலிருந்து ஒரு இல்லம் எங்கள் மறை மாவட்டத்தில் தமிழகத்தில் உருவாக்கி இன்னும் இந்த பணியை தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கின்றேன். நன்றி. அன்பு சகோதரர்களே, குருசுமலை ஆசிரமத்தின் உள்ளுணர்வோடு மறை மாவட்டத்தினுடைய ஒரு குருவாக இருந்தாலும் சாந்தி ஆசிரமத்தை உருவாக்கி ஒரு துறவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அருட்தந்தை கிறிஸ்பின் அவர்கள். முக்கடல் மற்றும் அதற்கு அடுத்த பகுதிகளில் புதிய மறைபரப்பு தளங்கள் உருவாக உதவி புரிந்த அருட்தந்தை கிறிஸ்பின் அவர்களையும் சாந்தி ஆசிரம துறவிகளையும் மனதார வாழ்த்துவதோடு பிரதிநிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதர் சச்சிதானந்தா அவர்களையும் நன்றி கூறி அவர்கள் மறை மாவட்டத்திற்கு செய்கின்ற நல்ல பணிகளை பாராட்டுவதோடு தொடர்ந்து இந்த ஆசிரம வாழ்வுக்கு நீங்கள் சாட்சிகளாகுங்கள், ஒரு ஜப வல்லமையாக அந்த முயற்சி வளரட்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். 1925 திருச்சபையின் புதுப்பித்தலுக்கும் அர்ப்பண வாழ்வுக்கும் தங்களை அர்ப்பணிக்க பெண்களின் தேவையை உணர்ந்த மாரிவானியோ சாண்டகை அருட் சகோதரிகளுக்கான பெதனி துறவர சமூகத்தை நிறுவினார். மலங்கரை சுரியானி சபையில் உருவாக்கப்பட்ட இந்த சமூகத்தில் முதல் 10 நபர்கள் 1930 செப்டம்பர் 22 நாள் தாய் திருச்சபையோடு இணைந்தனர். இச்சமூகத்தை சார்ந்த அருட் சகோதரிகள் அம்பலிகோணம் நாகர்கோவில் பகுதிகளில் மறைத்தூது பணியாற்றி மார்த்தாண்டம் தல திருச்சபைக்கு உதவி புரிந்தனர். மேதகு ஆயர் லாரன்ஸ் மார் எஃப்ரேம் ஆண்டகையினுடைய மறைத்தூது பணிகளுக்கு அவரோடு இணைந்து இந்த அருட் சகோதரிகள் அரும்பாடுபட்டனர். 1980 குறிப்பாக நாகர்கோவில் பகுதியில் பணி செய்தனர். நானும் ஒரு குரு மாணவனாக அருட் சகோதரிகளோடு அந்த 86வது வருடம் அங்கு அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு இயன்றது. அங்கு பணியாற்றிய பல அருட் சகோதரிகளும் இன்று இங்கு வர முடியாமல் உடல் நல குறைவினால் இருப்பதுண்டு. அவர்களை நான் கடந்த நாட்களில் சென்று சந்தித்தேன். சந்தித்து அவர்களோடு இந்த மகிழ்ச்சியான காரியங்களை சொன்னேன். இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏராளமான அருட் சகோதரிகள் உண்டு. குறிப்பாக மதர் ஜெனரல் சிஸ்டர் லிட்டில் ஃப்ளவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோன்று திருவனந்தபுரம் ப்ராவின்ஸினுடைய மதர் ப்ரொவின்ஷியலினுடைய பிரதிநிதியாக சிஸ்டர் சாந்திரா கண்ணங்கர அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதுபோன்று இப்போது இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிஸ்டர் மெல்கா உட்பட்ட ஏராளமான அருட் சகோதரிகள், பெதனி அருட் சகோதரிகள், மாரிவானியோசன் ஆண்டகையின் கனவு தான் இந்த பாரதம் முழுவதும் நற்செய்தியை அறிவிப்பது. அந்த கனவை நிறைவேற்ற தொடர்ந்து பணியாற்றுங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து அனைவரையும் மனதார பாராட்டுகின்றேன். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து எஸ்ஐசி சிஸ்டர்ஸ் எல்லாரும் எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கோங்க. எஸ்ஐசி சிஸ்டர்ஸ் எல்லாரும் எழுந்து இருக்கிறவங்க போடணும். அது போட்டாதான் அழகா இருக்கு. சரி, மறைத்தூது பணியை பேக்கில் ஃபாதர் அங்க அங்க இவங்க ஒரு ஆள் கூட வாங்க, அதில் ஒரு ஆள் கூட வாங்க. ஓகே, இந்த பேக் எதுக்குன்னு கேட்டால் இதை தூக்கி போடலாம்.
மத்தியான சாப்பாடும் கொண்டு மிஷனுக்கு போகிறதுக்கு வேண்டி. மறைத்தூது பணியை இயல்பு பணியாக ஏற்றுக்கொண்ட மேரி மக்கள் துறவர சமூகம் மார்த்தாண்டம் பகுதியில் மறைப்பணி செய்வதற்காக மாரிவானிய சாண்டகின் ஆசியோடு மோன்சுஞ்சோ ஜோசப் குழிஞ்சாலில் அவர்களால் மதர் மேரி கல்லறைக்கனுடைய உதவியோடு 1938 ஆரம்பிக்கப்பட்டது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதையும் கைவிடப்பட்ட குடும்பங்களை கவனிப்பதிலும் மதர் மேரி கல்லறைக்கலின் துணையோடு துவங்கப்பட்ட இச்சமூகம் இன்றும் தங்கள் தன்னலமற்ற பணியை செய்து கொண்டிருக்கிறது. மார்த்தாண்டத்தில் உதயமான எத்தனை ப்ராவின்ஸ் இருந்தாலும் 56 மறை மாவட்டங்களில் உலகெங்கும் இந்த மேரி மக்கள் துறவரக சமூகம் செயல்படுகிறது. 56. ஆனால் இந்த 56 மறை மாவட்டங்களில் போனாலும் மேரி மக்கள் சமூகம் உதயமானது எங்கே என்று கேட்டால் ஒரு விடைதான் உண்டு, மார்த்தாண்டம் என்றுதான். நான் மேரி மக்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் மேரி மக்கள் எங்கே போகாட்டாலும் பரவாயில்லை, மார்த்தாண்டத்திற்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு முன்னோக்கி போவதே கடினம். என்ன ஃபவுண்டேஸ் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க என்று சொல்லுவது உண்டு. மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தோடு 2.5 கலந்த ஒரு உறவு சமூகம் தான் மேரி மக்கள் சங்கம். அதுவும் டிஎம், இதுவும் டிஎம் தான். டயசஸ் ஆஃப் மார்த்தாண்டம் என்பதும் டிஎம், டாட்டேஸ் ஆஃப் மேரி என்பதும் டிஎம் தான். அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு மேரி மக்கள் சமூகத்தோடு உண்டு. இன்றும் நம்முடைய இந்த மறை மாவட்டத்தினுடைய எந்த நிகழ்வானாலும் சரி, அருட் சகோதரிகளுடைய நிகழ்வானால் அருட்தந்தையர்கள் நினைப்பது நம்முடைய ஒரு நிகழ்வு என்றால், மறை மாவட்டத்தினுடைய ஒரு நிகழ்வு என்றால் அருட் சகோதரிகள் நினைப்பதும் இது நம்முடைய நிகழ்வு என்று தான் நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவில் இந்த பணி சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருவது, மார்த்தாண்டம் தல திருச்சபையின் 1934 முதல் இன்று வரையுள்ள வளர்ச்சியில் மேரி மக்கள் சமூகம் 2.5 கலந்திருக்கிறது. எனவே மேரி மக்கள் சமூகத்தின் அருள் சகோதரிகளை நெஞ்சார வாழ்த்தி மனதார பாராட்டி உளம் பூரித்து மகிழ்கின்றேன். நிறைய வயசான அருள் சகோதரிகள் உண்டு, அவங்க எல்லாரும் எனக்கு தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுருக்கிறாங்க. சிலர் வந்து வயது காலங்களில் சொல்லுவாங்க, சாவினோட எனக்கு சில காரியங்கள் பறையானுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பக்கத்தில் போயிருந்து காது கொடுத்து கேட்பதுண்டு. சிலர் சில காரியங்களை எனக்கு எழுதி தருவாங்க, என்னென்ன காரியங்கள் இப்படியாக்க நடந்தது. இனி பழைய காலத்தில் இந்த 90, 91, 99 வர வயசுள்ள சிஸ்டர்ஸ் உண்டு. நான் எப்பவும் நினைக்கிறது உண்டு, அவங்க 17-15 வயசில் இந்த இடத்துல காலு ஊன்றினது, அவங்களுக்கு வீடும் எல்லாமே இங்கே தான் என்ற ஒரு உணர்வில் தான் நான் அருட் சகோதரிகளை பார்க்குறேன். அவர்களுடைய அந்த எல்லா பணிகளையும் நான் மிக்க மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். அதர் லிடியா அவர்களுக்கு சில தவிர்க்க முடியாத சில காரணங்களினாலும், அதுபோன்று பல ப்ரொவின்ஷியல்ஸுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இங்கு இன்று வர முடியவில்லை. என்றாலும் அவர்களுடைய ஜபமும் தொடர்ந்துடைய ஆதரவும் உண்டு. எல்லாருடைய பிரதிநிதியாகவும் நம் பாசத்திற்குரிய மதர் அனிலா கிறிஸ்டி அவர்கள் நம்மோடு உண்டு. மதர் ஜெனரலினுடைய பிரதிநிதியும் ப்ரொவின்ஷியல்ஸும் அதுபோல் இங்கே பணி செய்து போன எல்லா அருள் சகோதரிகளுடையும் பிரதிநிதிகளாக இங்கே பிரதிநிதியாக நம்முடைய மதர் அனிலா கிறிஸ்டி அமர்ந்திருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா டிஎம் சிஸ்டர்ஸையும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் மனதார பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாங்கினவங்க உட்கார்ந்துகிறார்கள்.
இன்னும் ரெண்டு பேர் இனி டிஎம் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்கிறாங்களா கிடைக்காதவங்க ஓகே வாழ்த்துக்கள் பாராட்டுகள் 2000 ஆண்டில் நமது மறை மாவட்டத்தில் செயின்ட் ஜான் அந்தீதே துறையின் பிறரன்பு சகோதரிகளில் சபை நமது மறை மாவட்டத்தில் ஆரம்பமானது நடைக்காவு பாலவிளை இல்லங்களில் தங்கி திருப்பணி செய்யும் இந்த அருட் சகோதரிகள் சில்ட்ரன் ஃபார் யூனிட்டி வாயிலாகவும் முதியோர் இல்லங்கள் கவனிப்பது வாயிலாகவும் புனித வின்சென்ட் பாலின் வாழ்க்கை பாணியை பின்பற்றி தனி இயல்போடு பணியாற்றி வருகின்றார்கள் இந்த அருட் சகோதரிகளின் டெலகேட்டாக உண்மையிலேயே மரிய ரீதாவை நாம் இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்தோம் அவர்கள் 2000 இங்கு வந்து ஆரம்பித்தது சிஸ்டர் இப்போது அதனுடைய டெலகேட்டாக இருக்கின்ற சிஸ்டர் லிட்டில் ஜோதி அவர்களையும் அத்தோடு இன்று பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அனைத்து நம்முடைய அன்பு பிறரன்பு சகோதரிகளையும் நான் வரை மாவட்டத்தின் சார்பில் மனமாற வாழ்த்தி கௌரவித்து மகிழ்கின்றோம் சிஸ்டர் லிட்டில் ஜோதி தயவுசெய்து எஸ்ஓசி சிஸ்டர்ஸ் எல்லாரும் தயவுசெய்து எழும்பி நில்லுங்க எல்லாரும் கரவொலி எழுப்பி அவங்களை பாராட்டலாம் இடையில் டாட்டர்ஸ் ஆஃப் மேரி சிஸ்டர்ஸுக்கும் வேண்டுகோள் வைக்க விட்டுட்டேன் மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வச்சேன் அதனால் இடையில் டாட்டர்ஸ் ஆஃப் மேரி சிஸ்டர்ஸுக்கு என்ன வேண்டுகோள்னு சொன்னால் இந்த 20 மாவட்டங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன அந்த 20 மாவட்டங்களிலும் 20 மடங்கள் தொடங்கக்கூடிய ஒரு அழைப்பு தைரியமாக துணிவோடு சென்று பணி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதையும் நினைவூட்டுகிறேன் அதுபோன்று எஸ்ஏஓசி சிஸ்டர்ஸுக்கிட்ட 20 தொடங்கிறதுக்கு எனக்கு சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கும் இயன்ற வகையில் குறைந்தது ஒரு 2-3 இல்லங்களாவது இந்த புதிய பணித்தளங்களில் ஆரம்பிக்க அழைப்பு விடு பிரான்ஸ் நாட்டில் புனித மார்க்கு என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் தோன்றிய ஒரு துறவர சமூகம்தான் சென்ட் ஜோசப் சிஸ்டர்ஸ் அருட் சகோதரிகள் இந்த பேர் சொல்லுகிறதுக்கு எல்லாருக்கும் குளறுபடி சென்ட் ஜோசப் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப் ஆஃப் சென்ட் மார்க் அப்போ இந்த அருட் சகோதரிகள் மார்க்கினுடைய சகோதரிகளா அதுவும் யார் சென்ட் ஜோசப்பினுடைய சகோதரிகளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சென்ட் மார்க் என்பது ஒரு இடத்துக்கு பேர் அந்த இடத்துல உதயமான ஒரு சமூகம்தான் சென்ட் ஜோசப் அதனால தான் சென்ட் ஜோசப் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப் ஆஃப் சென்ட் மார்க் என்று அழைக்கப்படுவது இந்த துறவர சமூகத்தினுடைய ஒரு இல்லம் 2007 நம்முடைய மேக்கோடு பங்கில் அருட்தந்தை பிரேம் குமார் அவர்களுடைய முயற்சியால் ஆரம்பிக்கப்படும் இந்த அருட் சகோதரிகள் அந்த பங்கில் உள்ள பணிகளிலும் நம்முடைய கல்வி பணிகளிலும் உதவி செய்து வருகிறார்கள் அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற சிஸ்டர் எல்பி அவர்களையும் இந்த துறவர சமூகத்தில் இங்கு பணியாற்றி போய் இந்த வருகை தந்திருக்கின்ற அருட் சகோதரிகளையும் நான் மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றி தெரிவிக்கின்றேன் நான் கரவொலி எழுப்பி அவர்களை தயவு செய்து ப்ளீஸ் எழுந்து உங்களுடைய மதர் ப்ரொவின்ஷியல் இடத்துல நான் பேசினேன் எனக்கு இன்னும் புதிய மடங்கள் தொடங்குவதற்கு மதர் ப்ரொவின்ஷியல் முயற்சி செய்யலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து திருச்சபையின் புதுப்பித்தலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற தூய ஆவியின் அருட்சகோதரிகள் ஹோலி ஸ்பிரிட்ஸ் 2015 ஜூன் மாதத்தில் நமது மறை மாவட்டத்தில் காலூன்றினார்கள் அவர்களுடைய ஜெனரலேட் ஜெர்மனி நாட்டில் உள்ளது நான் பலமுறை அங்கே போயிருக்கிறேன் நான் அவர்களிடத்தில் மதர் ஜெனரலாக இருந்தவர்களிடத்தில் சொன்னேன் ஒரு மறை மாவட்டம் தூய ஆவி இல்லாமல் எப்படி செயல்பட முடியும்
அதனால அதி விரைவில் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் ஒரு மறை மாவட்டம் செயல்படவே முடியாது. அதனால் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் சிஸ்டர்ஸ் மிக விரைவில் வேகமாக மார்த்தாண்டத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்தேன். அந்த அழைப்பை ஏற்று 2015 சிஸ்டர் மேரி சோசம்மா அவர்களுடைய முயற்சியில் இந்த நம்முடைய மரியாகிரி பங்கில் ஒரு இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. கல்லூரியிலும் சமூக சேவையிலும் அதுபோன்ற பள்ளிக்கூடங்களிலும் உதவி செய்வதோடு பங்குகளிலும் உதவி செய்திருக்கிறார்கள். மதர் மேரி சோசாமா நேற்றுக்கு தான் தன்னுடைய புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வர முடியவில்லை. புதிய ஜெனரல் லீடருக்கு சிஸ்டர் அன்னம்மா, அவங்களுக்கு லீடர் ஆகணும்னா பேர் இப்படி ஒன்னில் அன்னம்மா அல்லது ரோசம்மா அல்லது சோசம்மா இன்னும் ஏதாவது ஒரு அம்மா இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன ஆக முடியும், ஜெனரல் ஆக முடியும். அப்படி ஒரு அன்னம்மான்னு ஒரு சிஸ்டர் அதனுடைய பொறுப்பாளராக லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துதல் கூடுவதோடு அருட் சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம்மா நம்முடைய கல்லூரியினுடைய சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி சிஸ்டருக்கும் அதுபோல் ஹோலி ஸ்பிரிட் சிஸ்டருக்கும் மிகுந்த நன்றி. இது இன்னும் நாளை யாராவது நிற்கிறேன், செல்வா மேரி இன்னொரு மறை மாவட்டம் இந்த வெள்ளி விழா கொண்டாடும் போது நாம் இறந்து போன எல்லா சிஸ்டரும் தெரிவித்தோம். பிஜி ஃபாதர் முதல்ல என்கிட்ட கேட்டுறது அவங்களுக்கும் கடிதம் அனுப்பணும், இறந்து போனவங்களுக்கு லிஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக கடிதம் அனுப்பணும்னு சொன்னார். ஆனால் அவங்களுக்கு எப்படி அனுப்புகிறாரு, இமெயிலோ இந்த மாதிரி தான். ஆனால் அனைவருடைய பெயரும் இங்கே வாசிக்கப்பட்டது. ஏதாவது பெயர் விட்டுவிட்டு போனதா என்பது கூட தெரியவில்லை. எனினும் நாம் எல்லோருக்குமாக ஜெபிப்போம். ஆனால் இன்னொரு குழுவினர் இந்த மறை மாவட்டத்தில் பணி செய்தது மட்டுமல்ல, இங்கிருந்து வெளியே மற்ற கான்கிரிகேஷன்ஸில் போய் சேர்ந்து பணி செய்க பல வகையான பணிகளில் குறிப்பாக மாறுபட்ட குருக்கள் உண்டு. அதாவது வின்சென்டியன் சபையில் ஃபாதர் வில்ஸ் தோற்க முடியாத காரணத்தினால வர முடியவில்லை. மற்றும் சில துறவர சமூகங்களில் இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. அதுபோன்று அருட்சகோதரிகள் குறிப்பாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிஸ்டர் சிசிலி ஒரு மாறுபட்ட வாழ்க்கை முறையை நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து தேர்ந்து கொண்டவர். அடோரேஷன் கான்வென்ட், அதாவது நித்திய ஆராதனை துறவர சமூகம், அவங்க அதிகமாக வருவதில்லை, கூட்டங்களுக்கொன்றும் வரவில்லை. நேரடியாக போய் மதர் சுப்பிரங்க மூன்று மலங்கரை சபையை சார்ந்த மூன்று அருட் சகோதரிகள் நாகர்கோவில் அடோரேஷன் கான்வென்ட்டில் இருக்கிறாங்க. அவங்கள்ட கேட்டு ஒருவரையாவது வெளி தொடர்புக்கு பெர்மிஷன் உள்ளதுனால அவங்க சித்த பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமாக கொண்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அதிகம் பேசவும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி அவங்கள நான் சிஸ்டர் பிரசாந்தாவுகிட்டையும் ஆண்டனி சார்ட்டையும் ஒப்படைச்சேன். இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிஸ்டர் பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து பத்திரமாக கொண்டு விட்டுறணும்னு வாழ்க்கையினுடைய ஒரு வித்தியாசமான அர்ப்பணம், ஒரு நம்ம சாதாரண மௌன மடம்னு சொல்ல அந்த வாழ்க்கை பாணியை. அதுபோல் மதர் தெரேசா கான்வென்ட்டில் சிஸ்டர் ஃப்ளாரன்சி நாவல்காடு பங்கு சார்ந்த ஒரு மதர் தெரேசா கான்வென்ட்டில் குறைவானனால் வர முடியல. அணக்கரை பங்கிலிருந்து டிஎஸ்எஸ் முகத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவில் அணக்கரையிலிருந்து சிஸ்டர் மேரி டைசி க்ளோய்ஸ்டாய்ட் கொண்ட அமெரிக்காவில் இருந்தாங்க, அவங்க இறந்து போனாங்க, அவர்களையும் விபத்தில் இன்னும் கார்மலைட் கான்வென்டில் குறிப்பாக செல்லங்கோணம் பங்கில் கார்மலைட் கான்வென்டில் எல்லா அதுபோன்று பெருவழிக்கடவு பங்கிலிருந்து ஒரு அருட் சகோதரி அவங்க சிஸ்டர் மார்கரேட்டு மார்த்தாண்டம் பங்கிலிருந்து சிஸ்டர்னும் வருவாங்க சிஸ்டர் மார்கரேட் இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் பேர் தெரிஞ்சவங்க
பலரும் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்கும்படி, மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தை சார்ந்த நீங்கள் பல்வேறு பங்குகளில் பல்வேறு துறவர சமூகங்களில் பணியாற்றுகிறீர்கள், தயவு செய்து எழுந்து நிற்கும்படி. சிஸ்டர் மார்கரேட் ஃப்ரம் மார்த்தாண்டம், சிஸ்டர் ரோஸ்மேரி செல்லங்கோணம், சிஸ்டர் மரியநேசம் மரியநேசம் ஜோனுக்கு சகோதரி பெல்லா பெரியொழிக்கடைவு பேர் மறந்து போச்சு, டெய்ஸி டெய்ஸி மேரி, பிறகு சிஸ்டர் என்னால அல்போன்சா அல்போன்சா ஃப்ரம் கிராத்தூர், எப்படி தானே கிராத்தூர். எல்லா அருட் சகோதரிகளுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்பு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டில் நம்முடைய இந்த மறை மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக புதுப்பித்தலுக்கும் அருள் நிறைந்த குடும்பங்களாக நாம் மாற வேண்டும் என்ற மைய சிந்தனையை எடுத்து இந்த ஆண்டில் நமக்கு ஒரு ஆன்மீக உதவிக்காக ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் துறவர சமூகத்தை சார்ந்த அருட்தந்தை ஃபெலிக்ஸ் நம்முடைய மறை மாவட்டத்தில் தங்கி நம்முடைய எல்லா பணிகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அருட்தந்தை ஃபெலிக்ஸ் அவர் மனதார இந்த நாளில் பாராட்டுவதோடு அவருடைய உதவிக்கு நன்றியும் அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு ஷால் அணிவி இறுதியாக துறவர சமூகம் அருட் சகோதரிகளும் அருட் தந்தையர்களும் உண்மையிலேயே கத்தோலிக்க திருச்சபையினுடைய சொத்து, அதனுடைய வெல்த்து என்றுதான். திருச்சபையிலிருந்து அகன்று நின்று உங்களுக்கு ஒரு வாழ்வையும் சிந்திக்க முடியும், திருச்சபைக்கும் அப்படி சிந்திக்க முடியும். இத்தகைய இந்த மார்த்தாண்டம் தல திருச்சபை லோக்கல் சார்ஜ் மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் நீங்கள் தருகின்ற தந்த இது கொண்டிருக்கின்ற எல்லா ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய பணிகளுக்கும் சேவைகளுக்கும் என்னோடு காட்டுகின்ற அன்புக்கும் எல்லா அருட்தந்தையர்களுடைய பேரிலும் மறை மாவட்ட இறை மக்கள் சமூகத்தின் பேரிலும் நான் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தெரியவில்லை. இந்த நிகழ்வை இந்த பங்கில் சிறப்பாக ஒழுங்குபடுத்திய இந்த பங்கின் பங்கு தந்தை மற்றும் ஒவ்வொரு கமிட்டியிலும் உள்ள அருட்தந்தையர்கள், இந்த பங்கினுடைய இறை மக்கள் சமூகம், அருட் சகோதரிகள் அனைவருக்கும் நான் வாழ்த்து கூறி நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பல்முக சிந்தனையாளர், அனைவருக்கும் பரிச்சயமானவர், சென்னை ஆயர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர், கேரளாவில் பிறந்து தமிழ் மொழியை மிக அழகாக வல்லவர், நம் நெஞ்சம் நிறைந்த மேதகு ஆயர் ஜோஷ்வா மார் இக்னாத்தியூஸ் ஆண்டகை அவர்கள் அன்னாரை ஆசி உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றார். பெரும் மதிப்புக்குரிய ஆயர் வின்சென்ட் மார் பவுலோஸ் அவர்களை மேடையிலும் வேதியிலும் அமர்ந்திருக்கும் உள்துறு சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, மிக மகிழ்ச்சி. ஆயர் அவர்கள் துறவினர்களையும் பாராட்டி ஆதரித்து கௌரவித்தார். ஆயர் அவர்கள் எடுத்த இந்த நல்ல முயற்சி எல்லா மெட்ராசனங்களிலும் எல்லா வருடமும் இல்லாவென்றாலும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் இதேபோன்று அவர்களை கௌரவித்தால் நிச்சயமாக நம்முடைய துறவர சபையில் ஏராளமான மக்கள் வந்து சேருவதற்கு அது வழி இடையாகும் என்று மிக மகிழ்ச்சியுடன் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். ஆயர் அவர்கள் ஒரு பெரிய தொடர்பை காட்டி கொடுத்தார். டயசிஸ் ஆஃப் மார்த்தாண்டம் டிஎம், டாட்டர்ஸ் ஆஃப் மேரி டிஎம். அப்போ 20 மாநிலங்கள் மாவட்டங்கள் திருச்சபை கொடுத்திருக்கின்றார்கள் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்திற்கு.
अरेवटी नम्बे पणिये सरपिते बहु सीकर इन मरेमावट इत वर्गी विंसन्मार पौलोसवर मुयरचाल अगम नंबिकेपुद क அந்த நம்பிக்கைக்கு ஏற்பாறு நிச்சயமாக பிரான்சிஸ்கோ பிரதேஸ் முன்வருவார் என்பதை எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் இறையடி சேர்ந்திருக்கும் சாபாஸ் போன்றவர்கள் அங்கிருந்து சொல்வார்கள், இந்த காலையில் ஜாயில்ஸை கூப்பிட்டு கேட்கும் பொழுது சாபாஸை கூட்டிட்டு வர போகிறேன்னு சொல்கிறார். அவர் தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதும் அந்த மனிதன் அதேபோன்ற மிஷனரிமார் இந்த இடத்தில் பணியாற்றியவர்கள் அதை தொடர்ந்து நடத்துவதற்குள்ள ஒரு வாய்ப்பை ஒரு விளையாக வெள்ளி விளையாக உங்களுக்கு கிடைத்துள்ளது. அதை பிரான்சிஸ்கன் சமூகம் ஏற்றெடுக்கும் என்பதில் எனக்கு அந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஏற்றெடுக்காவிடால் நான் அவரோடு சேர்ந்து வந்து ஆரம்பிப்பேன். அன்புமிக்கவர்களே, எனக்கு பாராட்ட வேண்டியவர்கள் இங்கே உள்ள இளைஞர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள். 3 மாதங்களுக்கு முன்னால் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவையொட்டி இல்லற வாழ்க்கையை நடத்தும் மக்கள் 25 வருடம் 50 வருடங்களாக ஜூபிலியை கொண்டாடும் இல்லற வாழ்க்கையை நடத்தும் மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இந்த ஆலயத்தில் நடந்தது. அந்த ஆலயத்திற்கு வரும்பொழுதும் இதில் கலந்து கொள்ளும் பொழுதும் இன்று இங்கேக்கு வரும்பொழுதும் இப்போ கலந்து கொள்ளும் பொழுதும் நான் பார்க்க ஒரு உண்மை, இங்கே உள்ள 1000 புரவர சபையோ அல்ல இந்த காரியங்கள் நடத்துவது. இங்கே உள்ள பங்கு மக்கள் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய எம்சிஏ மெம்பர்ஸ் அம்மமாருடைய கூட்டம் இளஞ்சரணி நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள் எடுக்கும் இந்த முகர்ச்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இன்று நாங்கள் வரும்பொழுது நம்முடைய 25 திரு மாணவ மாணவிகள் நம்மை வரவேற்றதை நாம் பார்த்தோம். 25 பேர் நமக்கு வரவேற்பு தந்த ஆரதி எடுத்துரைத்து நம்மை வரவேற்றதை நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட முறையில் மட்டுமல்ல, இப்பொழுது இங்கே பரிசு வழங்கியது யாரு? பரிசு வழங்கியதெல்லாம் இங்கே உள்ள சகோதரிகள் தாய்மார்கள் எவ்வளவு ஸ்பீடில் அது முடித்து விட்டார்கள். இப்பேற்பட்ட முறையில் மார்த்தாண்டம் மறைவாற்றத்தின் மட்டும் சேர்ந்த ஒரு உண்மைதான் இந்த உழைப்பு, இந்த ஒத்துழைப்பு இந்த மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விசேஷ விதமாக லைட்டி கமிஷன் சார்பாக எனக்கு பிரியப்பட்ட பால்ராஜ் அவர்கள் பின்னாலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் தமிழ் காங்கிரசினுடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இங்கே உள்ள மக்கள் அனைவரும் இந்த வெள்ளி விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு மீண்டும் உழைக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களை ஏற்க மிக தகுதியானவர்கள் நம்முன் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய அருட்தந்தையர்களும் அருட்கன்னியர்களும். அவர்கள் அனைவருக்கும் ஆசியுரை வழங்க ஆர்டர் ஆஃப் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் புரவர சமூகத்தின் தலைவர் வெரி ரெவரண்ட் ஃபாதர் மத்தாயி கடவில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பவுலோஸ் திருமேனியும் ഫ്ലവർ ഫ്ലവർ ജൈൽസ് അതുപോലെ തന്നെ ഞങ്ങൾക്ക് പ്രിയപ്പെട്ട എസ് വർഗീസ് അച്ച പ്രൊവിൻഷ്യലായിട്ട് മാർത്താണ്ഡത്തിൻ്റെ അഭിമാനമായിരിക്കുന്നതായ അനില കൃഷി സിസ്റ്റർ മറ്റ് സമൂഹങ്ങളെ പ്രതിനിധീകരിച്ചുകൊണ്ടുള്ള ബഹുമാനപ്പെട്ട സിസ്റ്റേഴ്സ്, പ്രിയ സഹോദരങ്ങളെ, തമിഴ് മനോഹരമായി പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നതിൻ്റെ ഇടയിലാണ് ഒരു മലയാളം വരുന്നത്. കല്ലുകടി പോലെ തോന്നാം, വേറെ നിർവാഹമൊന്നുമില്ല. എന്നാൽ അതേ സമയത്ത് തന്നെ നമുക്ക് സന്തോഷിക്കാം, സംഘം തമിഴിൻ്റെ ഒരു വകഭേദമാണ് മലയാളം
ഈ മലയാളവും ഒരു കുടുംബത്തിലെ തന്നെ ഭാഗമായിട്ട് നമുക്ക് അതിനെ സ്വീകരിക്കാം. അതുകൊണ്ട് തന്നെ മലയാളത്തെ ക്ഷമയോടെ നിങ്ങൾ സ്വീകരിക്കുക. താങ്ക് യു. പ്രിയ സഹോദരങ്ങളെ, വളരെ സന്തോഷപ്രദമായ ഒരു ദിവസമാണ് ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. മാർത്താണ്ഡം രൂപതയുടെ സിൽവർ ജൂബിലിയോടനുബന്ധിച്ച് സമർപ്പിതരെ ആദരിക്കുവാനായിട്ട് അഭിയുന്നിയ പൗലോസ് തിരുമേനി എടുത്തതായ നേതൃത്വത്തെ ഞാൻ പ്രത്യേകമായിട്ട് സന്തോഷപൂർവ്വം നന്ദി അറിയിക്കുകയാണ്. പൗലോസ് തിരുമേനി മലങ്കര സഭയിലെ ഒരു തീപ്പൊരിയാണെന്നുള്ളത് നിങ്ങൾക്കറിയാമെന്ന് ഞാൻ കരുതുകയാണ്. പിതാവ് യൂത്ത് കമ്മീഷൻ്റെ ചെയർമാനാണ്. വളരെ ഊർജ്ജസ്വലതയോടുകൂടി അത് നടത്തുന്നു. അടുത്ത കാലത്ത് സെമിനാരി കമ്മീഷൻ കിട്ടി. ഞാൻ സെമിനാരിയിലെ ഒരു അന്തേവാസിയായിരുന്നു. ഞങ്ങളെ പഠിപ്പിച്ച പിതാവ് തുടങ്ങിയത്. ഞങ്ങൾക്ക് ക്ലാസ് എടുക്കാൻ പുറത്തുനിന്ന് ഒരു അച്ഛനെ കൊണ്ടുവരികയും ഞങ്ങൾക്ക് ക്ലാസ് എടുത്തുകൊണ്ട് വളരെ സജീവമായി സെമിനാരിയെയും ഉണർത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ ഉണർത്തുപാട്ടാണ് ഈ മാർത്താണ്ഡം രൂപതയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അഭിയുന്നി പിതാവിനോട് ഈ അവസരത്തിൽ പ്രത്യേകമായിട്ട് നന്ദി അറിയിക്കുകയാണ്. നാത്യോസ് തിരുമേനി പ്രസംഗിച്ചപ്പോൾ നിങ്ങളുടെയൊക്കെ കണ്ണുകൾ ഞാൻ നോക്കുകയായിരുന്നു. ചെവികളും കൂർപ്പിച്ചു വെച്ചിരിക്കുകയാണ് പിതാവിൻ്റെ തമിഴ് കേൾക്കുവാനായിട്ട്. തമിഴ്നാട്ടിലെ ദീർഘകാലം ചെന്നൈയിലും ഈ തമിഴ്നാട്ടിലും വർക്ക് ചെയ്ത് മാർത്താണ്ഡത്തിൻ്റെ ഒരു പിതാവായിട്ട് തന്നെയാണ് പിതാവ് നിൽക്കുന്നത്. പക്ഷേ പൗലോസ് തിരുമേനി ഇഗ്നാത്യോസ് തിരുമേനിയെ വിളിച്ചത് സമർപ്പിതരുടെ ഒരു സംരക്ഷകൻ കൂടിയായിട്ടാണ്. സിനഡ് സമർപ്പിതരുടെ ശുശ്രൂഷ ബഹുമാനപ്പെട്ട ഇഗ്നാത്യോസ് തിരുമേനിയാണ് അറിയിച്ചത്. വളരെ അർത്ഥപൂർണമായ സാന്നിധ്യം അഭിയുന്ന പിതാവിനോടുള്ളതായ നന്ദിയും ഈ അവസരത്തിൽ ഞാൻ അറിയിക്കുകയാണ്. എനിക്കൊരു ചെറിയ കാര്യം മാത്രമേ പറയുവാനുള്ളൂ. ഫ്രാൻസിസ് മാർപ്പാപ്പ ആയതിനു ശേഷം സമർപ്പിതരെ ഒത്തിരി സജീവമാക്കുവാനായിട്ടുള്ളതായ ചില ശ്രമങ്ങൾ നടത്തി. അതിനകത്ത് സമർപ്പിത വർഷം ആചരിച്ചുകൊണ്ടാണ് പിതാവ് ശുശ്രൂഷ ആരംഭിച്ചത്. ഈ സമർപ്പിത വർഷം ആരംഭിച്ചപ്പോൾ പറഞ്ഞ മൂന്ന് വാക്കുകൾ പ്രധാനപ്പെട്ടതാ. എന്താണെന്ന് ഓർക്കുന്നുണ്ടാകുമല്ലോ. ഇന്നലകളെ ഓർച്ച് സന്തോഷിക്കുക. അഭിയുന്നി പൗലോസ് തിരുമേനി മാർത്താണ്ഡം രൂപത ഇപ്പോൾ ചെയ്തത് അതാണ്. ഈ മാർത്താണ്ഡം രൂപതയുടെ വളർച്ചയിൽ ഉയർച്ചയിൽ സമർപ്പിതർ ചെയ്തതായ വലിയ ശുശ്രൂഷയെ ഓർത്തുകൊണ്ട് വളരെ സന്തോഷത്തോടുകൂടി ദൈവത്തിന് നന്ദി അർപ്പിക്കുന്നതായ ഒരു വിശുദ്ധ കുർബാന, അവരോടുള്ളതായ ആദരവ് പ്രകടിപ്പിച്ചതായ ഒരു സംഗതി. രൂപതയെ ആരംഭിച്ചിട്ട് 25 വർഷമേ ആയുള്ളൂ എങ്കിലും പുനരേക്യം 30 ആരംഭിച്ചു. 33 ഇവിടെ മിഷണറിമാരെ സമർപ്പിതരെ ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട് കടന്നു വന്നു. ഞാൻ ഇന്നലെ വൈകിട്ട് വായിച്ച ഒരു ചെറിയ ബുക്ക് എൻ്റെ മിഷൻ യാത്രകൾ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് 1933 അമ്പിളികോണത്ത് ശുശ്രൂഷ ചെയ്യാൻ വന്ന കോശി അച്ഛൻ എഴുതിയ ഒരു ചെറിയ കുറിപ്പാണ്. നമ്മുടെ യൂലിയോസ് പിതാവിൻ്റെ അമ്മയുടെ സഹോദരനാണ് ഈ കോശിയച്ഛൻ. ആദ്യമായിട്ട് അമ്പിളികോണത്തിലേക്ക് ഈ കോശിയച്ഛൻ വരികയുണ്ടായ സാഹചര്യത്തെക്കുറിച്ച് വളരെ സരസമായിട്ട് അവതരിപ്പിക്കുന്നു. അതിനുശേഷമാണ് അച്ഛൻ നെയ്യാറ്റിൻകരയിലേക്ക് പിൻവാങ്ങി വീണ്ടും കാഞ്ഞിരംകുളത്തൊക്കെ ആയിട്ട് ദീർഘകാലം ഈ മിഷനിൽ പ്രവർത്തിച്ചത്. അന്ന് അമ്പിളികോണത്തിൽ നിന്ന് ഒരാൾ ആശ്രമത്തിൽ അതിർകയാണ്. കാരണം ഇവാനിയോസ് തിരുമേനി കൽക്കട്ട കേന്ദ്രീകരിച്ചാണ് ഈ ബദനി ആശ്രമവും ബദനി മഠവും ഒക്കെ തുടങ്ങാനായിട്ട് ഇടയായത്. ആ സമയത്താണ് 1919 മാക്സിമം ഇല്ലൂഡ് എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ബെനഡിക്ട് 15 മാർപ്പാപ്പ ഒരു ചാക്രിക ലേഖനം പ്രകടിപ്പിച്ചു. ആ ചാക്രിക ലേഖനത്തിൻ്റെ പ്രധാനപ്പെട്ട സന്ദേശം എന്ന് പറയുന്നത് ഇൻഡിജിനസ് ക്ലേർജിയെ, ഇൻഡിജിനസ് ആയിട്ടുള്ളതായ തദ്ദേശീയരായ സമർപ്പിതരെ വളർത്തിയെടുക്കുക എന്നുള്ളതാണ്. അതോടൊപ്പം തന്നെ സാംസ്കാരിക അനുരൂപണത്തെ പ്രോത്സാഹിപ്പിക്കുക എന്നുള്ളതാണ്. അതിൻ്റെ ചുവട് പിടിച്ചുകൊണ്ട് കൽക്കട്ടയിലെ ജെസ്യൂട്സ്, കൽക്കട്ട സ്കൂൾ ഓഫ് തിയോളജി എന്നൊക്കെ പറഞ്ഞതായ ഒരു വലിയ ചിന്താധാര ഭാരതസഭയിൽ രൂപപ്പെടുത്തുകയുണ്ടായി. അതിൽ നിന്നൊക്കെ പ്രചോദനം ഉൾക്കൊണ്ടുകൊണ്ടാണ് ഈ സാംസ്കാരിക അനുരൂപണത്തോടുകൂടി സുവിശേഷ പ്രഘോഷണത്തിലേക്ക് പോകുവാനായിട്ട് ഇവാനിയോസ് തിരുമേനി തീരുമാനിക്കുന്നത്. തിരുവനന്തപുരത്ത് വരുമ്പോൾ ഒരൊറ്റ സുറിയാനിക്കാരനും ഇല്ലാത്ത നാട്ടിൽ, നമ്മുടെ ആദ്യത്തെ ഇടവകകളിൽ മുഴുവൻ, അത് നാലാംചിറയായാലും പട്ടമായാലും പാളയമായാലും, അത് സജീവമാക്കുവാനായിട്ട് ഇടയാകട്ടെ എന്ന് മാത്രം ഞാൻ ആശംസിക്കുകയാണ്. ഈ ശുശ്രൂഷയിൽ പങ്കുചേരുന്ന എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി അഭിനന്ദനവും, അതോടൊപ്പം തന്നെ അഭിനന്ദി പിതാവിനോട്, എസ് വർഗീസ് അച്ഛനോട്, വൈദിക സമൂഹത്തോട്. ഞാൻ അത് പറയുന്നതിൻ്റെ ഒരു കാര്യം, സഭയുടെ വളർച്ച എന്ന് പറയുന്നത് ഒരു സംഘടിത ഹയറാർക്കിയും സമർപ്പിതരും വൈദികരും സമർപ്പിതരും അൽമായരും ഈ കൂട്ടായ്മ ഒരുമിച്ച് പ്രവർത്തിച്ചാൽ മാത്രമേ എന്ത് നടക്കുകയുള്ളൂ, സഭയുടെ ശുശ്രൂഷ സജീവമാകുകയുള്ളൂ. ഒറ്റപ്പെട്ട പ്രവർത്തനങ്ങൾ നടക്കുകയില്ല. രൂപതാ വൈദികർ വളരെ മനോഹരമായ രീതിയിൽ മിഷൻ പ്രവർത്തനം നടത്തും, അതിന് ഒരു സംശയം ആർക്കും വേണ്ട. എന്നാൽ അതേസമയത്ത് സമർപ്പിതരുടെ പ്രത്യേകത എന്താ? അവർക്കൊരു സംഘടിതമായി പോകുവാനായിട്ടുള്ളതായ ഒരു സവിശേഷത സന്യാസ സമർപ്പണത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടുണ്ട്. അതുകൊണ്ടാണ് സമർപ്പിതർ ഇവിടെ ശുശ്രൂഷ ആരംഭിച്ചത്. ആ സമർപ്പിതരുടേതായ ശുശ്രൂഷ സജീവമായിട്ട് പോകുവാൻ നമ്മുടേതായ സംഘടിത ശക്തിക്ക് കൂടുതൽ ഊര
சுரமாகி ஒளியேற்றுவோம் அரவணைக்கும் எல்லாம் ஆகும் ஆனந்த புன்னகை என்றோ கண்களின் வெள்ளொளி என்றோ ஜூபிலி ஆண்டிதில் நன்றியால் பாடுவோ ஜூபிலி ஆண்டிதில் நன்றியால் பாடுவோ இறைவனின் நன்மை வாழ்த்துவோ அர்ப்பண வாழ்வை வறுமை தந்திட்ட இறைவா உமக்கு நன்றி அர்ப்பண வாழ்வை வறுமை தந்திட்ட இறைவா உமக்கு நன்றி இயேசுவின் இறைவனின் அன்பினில் கலந்திடும் ஆன்மீக பயணம் வந்தோ இனி ஆன்மீக பயணம் வந்தோ வாழ்கவே வாழ்கவே துறவரம் வாழ்கவே 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 என்றுமே வாழ்கவே துறவரம் வாழ்க வாழ்கவே அர்ப்பண வாழ்வை வரமாய் தந்திட்ட இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி அனுபவித்து அளவில்லா ஆனந்த பல்வேறு துறவர சமூகத்தின் அங்கத்தினராய் அளப்பெரும் வாழ்வை வாழ்ந்து வரும் அருட்சகோதரிகள் இப்போது தங்கள் சமூக அனுபவங்களை பகிர வருகின்றார்கள் டாட்டர்ஸ் ஆஃப் மேரி சமூகத்திலிருந்து ரெவரன் சிஸ்டர் பெனடிக்டா அவர்களை அழைக்கின்றார் அனைவருக்கும் அன்பின் மதிய வணக்க அன்புடன் வேதகு இன்சன்மார் பவுலோ சாண்டகியவர்களே எஸ் கமிஷன் சேர்மேனாக இருக்கின்ற பழைய ஏற்பாடில் ஆண்டவருடைய வாக்குறுதியின் பிழையை தாங்கிய குருவானவர்கள் செங்கடலை தொட்ட அவருடைய கால்கள் பதித்த பொழுது அன்று நடந்த அதிசயம் போல வெட்டுமணியிலிருந்து ரெண்டு பகுதிக்கும் மலங்கரை சபைக்கு ஒரு வாசல் அன்று திறக்கப்பட்டது என்று சொல்ல முடியும் அன்று முதல் தன்னுடைய இறைப்பணியை ஓய்வில்லாமல் நடத்திய அந்த பெரிய தந்தை தன்னுடைய குருப்பட்டம் முடித்து 6 மாதமும் 12 நாட்களும் மட்டுமான அந்த மோன்சென்யோர் பிற்காலத்தில் மோன்சென்யோர் குழிஞ்சாலில் என்று அறிவிக்கப்பட்ட அந்த இளம் குருவானவர் தன்னுடைய ஒரே ஒரு வருட பணியிலேயே 3000 பேர்களை இந்த மார்த்தாண்ட மறைமா மாவட்டத்திற்காக ஆத்மீக முறையில் உருவாக்கினார் ஞானஸ்நானம் கொடுத்து மறை மாவட்டத்தினுடைய பகுதியில் சேர்த்த பொழுது அங்கு இறைவனுடைய ஒரு திட்டம் பரிசுத்த ஆவி வழியாக இறைவனுடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டது என்று நாம் அபிமானத்தோடு பெருமிதத்தோடு நினைக்கின்றோம் அத்தோடு தன்னுடைய பணியை 100க்கு மேற்பட்ட மக்களை இறை வழியில் நடத்துவதற்கு தன்னால் மட்டும் இயலவில்லை என்ற ஏக்கத்தை வண்டியிட்டு இறை சன்னதியில் உணர்த்திய பொழுது பரிசுத்தாவி அவர்களுக்கு திறந்த மற்றொரு வாசல் அவருடைய மனசில் கடல் பரிசுத்தாவி போட்ட ஒரு தீ பொறி என்று சொல்லலாம் மேரி மக்கள் கன்னியர் சபை ஒரு புதிய சபை என்ற சிந்தனை அவருடைய மனதில் தோன்றிய அந்த இறை அருளினுடைய சிந்தனை அதை நனவாக்கி கொண்டு 1938 மே 8 தேதி எங்களுடைய எங்களுடைய கன்னியர் சபையின் துணை ஸ்தாபகியாக அருள் தந்தையவர்களோடு சேர்ந்து இந்த மார்த்தாண்ட மண்ணிற்கு மதர் மேரி கல்லறக்கில் அவர்கள் அந்த மார்த்தாண்ட மண்ணிற்கு காலடி வைத்த பொழுது அவர்களோடு சேர்ந்து 2 அருள் சகோதரிகளோடு சேர்ந்து இந்த மார்த்தாண்ட மறை மாவட்டத்தில் மேரி மக்கள் என்ற விதை என்ற ஒரு சிறிய செடி நட்ட அந்த தருணத்தை என்று நன்றியோடு நாங்கள் நினைவில் கொள்கின்றோம் நாம் அன்பானவர்களை ஒரு சிறிய குருவானவர் அன்று ஒரு ஸ்தாபகர் ஒரு துறவர சபையினுடைய ஸ்தாபகர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார்
அவர் வழியாக கடவுள் செய்த அதிசயமான அற்புதமான செயல்கள் வழியாக அவர்களுடைய வழிகாட்டுதலில் மேரி மக்கள் தொடர்ந்து வளர்ந்து எங்களுடைய துணைய ஸ்தாபகி மதர் மேரி கல்லறைக்கில் அவர்களுடைய வழிகாட்டுதலில் வளர்ந்து இன்று 1200 மேற்பட்ட அருள் சகோதரிகளோடு திகழும் பொழுது ஒன்று சேர்ந்து கரவலியோடு இறைவனுடைய அன்பை நன்றியோடு நாம் நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த ஒரு வளர்ச்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு அருள் சகோதரிகளும் கேரளத்தினுடையவும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய வாழ்க்கையை மூலை முடுக்குகளில் நடத்தி கொண்டிருந்த சிறு வயதிலே இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் மோன்சஞ்சர் குழிஞாலில் அவர்கள் வழியாக மதர் மேரி கல்லறைக்கல் வழியாக போட்ட அந்த விதை அந்த இறை ஆசீர் தனிவரம் மேரி மக்கள் இறை வசனத்தை தியானித்து இறை வசனத்தை பறைசாற்றி அதை எடுத்து சொல்லி இப்போ தூயவர்களாக எளியவர்களாக வாழ்ந்து நற்செய்தியை பறைசாற்ற வேண்டியவர்கள் என்ற தனிவரம் தங்களுடைய வாழ்க்கைகளை ஏற்றுக்கொள்ள இறைவன் பல்வேறு பகுதிகளில் இருந்த நம் ஒவ்வொருவரையும் ஒரு காந்த சக்தி என்பது போல இந்த பகுதிக்கு அழைத்து வந்தார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கூட ஏழாம் வகுப்பில் நான் படித்து கொண்டிருந்த நேரத்தில் வழியோரத்தில் பஸ் காத்து நின்ற நேரத்தில் எனக்கு தெரியாத ஒரு டிஎம் அருள் சகோதரி என்னை என் பக்கத்தில் வந்து மேரி மக்கள் சபையில் வருகிறியா சேர்கிறாயா என்று கேட்ட பொழுது ஒன்றும் தெரியாத ஒரு இடத்தில் என்னுடைய உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் அருள் சகோதரிகளாக இருந்தால் கூட அவர்கள் கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்விக்கு உடனடியாக ஆம் என்று பதில் சொல்லி மீண்டும் எப்பொழுதுதான் இந்த இவர்கள் சொன்ன அந்த மேரி மக்கள் துறவர சபைக்கு நான் வந்து சேருவேனோ என்ற ஏக்கத்தோடு நாட்களும் வருடங்களும் அப்படியே கடந்து போன பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் அன்று தொடுபட்டி என்ற இடத்தில் கிறிஸ்துவ அரசர் கை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்ற அந்த ஜங்ஷனில் வந்து வண்டி இறங்கும் பொழுது உண்மையிலேயே தெரியாத ஒரு இடமாக இருந்தாலும் மிக நிறைய நிறைய நாளாக பழக்கமுள்ள ஒரு இடத்திற்கு வந்தது போன்ற ஒரு அனுபவம். அதுபோல் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கதைகள் இறை இடத்தினுடைய கதைகள் உண்டு. மேரி மக்கள் துறவர சபையின் தனிவரம் தங்களுடைய கியாரிசத்தால் ஈர்க்கப்பட்ட அருள் சகோதரிகள் இந்த பிரான்சிஸ் அசீசியாருடைய ஆத்மீகத்தை தங்களுடைய ஆத்மீகமாக கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்களுடைய நேரடியாக முகமுகமாக மக்களை சந்தித்து இறை வார்த்தையை சொல்லக்கூடிய பணியை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட அருள் சகோதரிகள் ஒன்று கூடி இறைவன் ஒன்று கூட்டிய அந்த ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு காலங்களும் இறை பராமரிப்பினுடைய வெளிப்படுத்தலாக இன்று நாங்கள் காண்கின்றோம். அன்பானவர்களே, இவ்வாறு மீறி மக்கள் துறவர சபை வழியாக கடவுள் செய்கின்ற அற்புதங்கள் நாம் தியானிக்கின்றோம். கடவுள் வழி நடத்துகின்ற மொன்சஞ்சோர் தந்தை அவர்கள் சொல்வது போல கர்த்தாவு என்னை கொண்டு எல்லாம் செய்யிச்சு கடவுள் எங்களை எல்லாம் செய்ய வைத்தது என்று அவர் சொன்னது போல இன்று நாமும் துறவிகள் ஒன்று சேர் நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறோம் ஆண்டவர் எங்களாய் வைத்து எல்லாம் செய்ய வைத்தார் என்று. இவ்வாறு கடவுள் மேரி மக்களை வளர்த்திருக்கின்றார்கள் என்றால் மேலேயே மேரி மக்கள் தனியாக வளர்ந்தது இல்லை. அன்று இறையூழியர் மாரிவானியோஸ் ஆண்டகனுடைய அன்பு புதல்வனுடைய பிள்ளைகளாகி மேரி மக்கள் அவர்களுடைய பேர பிள்ளைகளுடைய இடத்தில் இருக்கின்றார்கள். அதோடு அவர்களை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஆயர்களும் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயர் மேதகு லாரன்ஸ் மார் எப்ரேம் ஆண்டகி அவர்களும் மேதகு யுகானார் மார் கிறிஸ்டோம் ஆண்டகி அவர்களும் இன்று நம்முடைய அன்பு ஆயராக இருக்கின்ற மேதகு வின்சன் மார் பவுலோஸ் ஆண்டகி அவர்களும் மேரி மக்களோடு கொண்ட தனிப்பட்ட அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் செலுத்திய எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக நீங்கள் செலவிட்ட நேரங்கள் நீங்கள் எங்களுக்காக தந்த உதவிகள் இன்று நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். பல்வேறு மறை மாவட்டங்களில் பணி செய்கின்ற சகோதரிகள் பல மற்ற சபைகளை சேர்ந்த சகோதரிகள் சொல்வார்கள் சில வேளை அவர்களை மறை மாவட்டத்தில் அல்லது பங்கு தளங்களில்
அவர்களுக்கு பணி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அல்லது அவர்களை அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் வேதனைப்பட்டு சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் மேரி மக்கள் என்கிற முறையில் நாங்கள் எடுத்து சொல்கின்றோம் மார்த்தாண்டம் மறை மாவட்டம் அன்பு ஆயர்கள் அதோடு அன்பு அருள் தந்தையர்கள் மேரி மக்கள் துறவைகளோடு கொண்டிருக்கின்ற அன்பு கருசனை பாசம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளிலும் தருகின்ற ஒத்துழைப்பு எங்களுக்கு பாராட்டுதல் தந்து இறை சித்தப்படி நாங்கள் எதையெல்லாம் திட்டமிடுகின்றாமோ அதையெல்லாம் பங்கு தந்தையர்களோடு சேர்ந்து செயல்படுத்த எங்களுக்கு தருகின்ற ஆக்கமும் ஊக்கமும் எல்லாம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே உள்ளம் அனைவருடைய உள்ளமும் நன்றியால் பூரிப்படைகின்றது எங்களை வளர்த்திய மேரி மக்கள் என்ற தாயினுடைய பிள்ளைகளாக நாங்கள் இங்கு நிற்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் தந்து எங்களை படிக்க வைத்து எங்களை ஆளாக்கி இன்று இந்த நிலைக்கு நிறுத்தி இருக்கின்ற எங்களுடைய தாயாகிய மேரி மக்கள் சமூகத்தை வளர்த்தி எடுத்த மலங்கர சபையை அன்போடு நினைக்கின்றோம் அதே போன்று இன்று நம்முடைய இருப்பு விருந்தனாக இருக்கின்ற அன்பு ஆயர் மரிக்னாத்தியோ சாண்டகை அவர்கள் மேரி மக்களோடு வைத்திருக்கின்ற தனி அன்பும் கருசனை நமக்கு அனைவருக்கும் தெரியும் இவ்வாறு மறை மாவட்டமும் மேரி மக்கள் துறவர சமூகமும் ஒன்றிணைந்து பணி செய்கின்ற இந்த தருணத்தில் இவ்வாறு ஒரு பெரிய விழாவை ஒரு மாபெரும் விழாவில் நாம் சாட்சிகளாகி கொண்டிருக்கிறோம் எந்த மேடையிலும் இது போன்று ஒரு அலங்காரம் துறவிகளுக்காக செய்யப்பட்டதில்லை எந்த நாளிலும் இதே போல துறவிகளை ஆதரித்ததாக எங்களுடைய ஞாபகத்தில் இல்லை இன்று மகிழ்ச்சியோடு இங்கு இருக்கும் பொழுது இந்த விழாக்களுக்கெல்லாம் இந்த விழாக்களுக்கெல்லாம் தலை நின்று இதை செயல்படுத்தி எங்களுடைய அன்பு ஆயர் அவர்களை அன்பு அருள் தந்தையர்களை அன்பு குருகுல முதல்வர் மான்சன்யோர் தந்தை அவர்களை அனைவரையும் நன்றியோடு நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கு மேலாக அதோடு இந்த பங்கை இவ்வளவு அழகாக அலங்கரித்து ஒரு விண்ணகத்தை போல உருவாக்குவதற்கு உருமாற்றுவதற்கு தன்னுடைய முழு முயற்சியும் எடுத்து கடவுளால் பெற்ற அருள் வரத்தை இதில் செயல்படுத்தி இந்த பங்கு மக்களையெல்லாம் வழிநடத்துகின்ற அன்பு அருள் தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களையும் இங்குள்ள பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து இறை சன்னிதானத்தில் எங்களுடைய ஜபங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம் ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட சொல்லி எங்களுடைய பகிர்தலை முடிக்கின்றேன் ஸ்ரீபுத்தன் இறக்கின்ற தெருவாயில் சீடர்கள் அவர்களோடு சென்று கேட்டார் ஞாபகத்திற்காக ஒரு முல்லைப்பூவை எடுத்து நேரங்களில் கொடுத்து அந்த முல்லைப்பூவனுடைய மனம் நின்ற காலம் வரை அவருடைய ஞாபகம் செய்கிடாமல் நின்றது ஆனால் இன்னொரு இளைஞன் இறக்கும் தருவாயில் வீரர்கள் கேட்டார்கள் ஞாபகத்திற்காக ஏதாவது என்று அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கையில் எடுத்து இது என்னுடைய நினைவாகு என்று சொல்லி பகிர்ந்தளித்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உயிர் இருக்கும் வரையெல்லாம் அவருடைய நினைவு சீடர்களுடைய மனதில் இன்றும் நிலையாக நின்று கொண்டிருக்கிறது அதே போன்று மேரி மக்கள் உயிர் வாழ்கின்ற நாட்களிலெல்லாம் மார்த்தாண்டம் மறை மாவட்டம் இருக்கும் நாட்களிலெல்லாம் மார்த்தாண்ட மறை மாவட்டத்தினுடைய உள்ளுக்குள் மேரி மக்களும் மேரி மக்களுடைய உள்ளத்திற்குள் மார்த்தாண்டம் மறை மாவட்டமும் நிறைந்து நிற்கும் அதனுடைய எங்களுடைய பணிகள் எங்களுடைய வாழ்வு எங்களுடைய உயிர் எங்களுடைய கடைசி நாட்கள் எங்களுடைய ஓய்வெடுக்கின்ற அறைகள் கூட இந்த மார்த்தாண்ட மறை மாவட்டத்தில் தான் உள்ளது என்று நினைவில் கொண்டு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி சோகத்தை சார்ந்த ரெவரன் ஜெனரல் ரெவரன் சிஸ்டர் லிட்டார் அவர்களை தங்கள் சமூக அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைப்பிதாவே அபிவன்யா வின்சென்ட் பிதாவே பெரிய பகுமானப்பட்ட சுப்பீரியர் ஜெனரல் மத்தாய கடவிலச்சா ஜயஸ் பிரதர் மதர் அனிலா கிறிஸ்டி ஸ்னேகேதியில் உபவிஷ்டராயிருக்கிற பிரமுக வக்திகளே ஸ்னேகமுள்ள சிஸ்டர்ஸ்
സ്നേഹമുള്ള വൈദിക ശ്രേഷ്ഠരെ, പ്രിയപ്പെട്ട മാതാപിതാക്കളെ, കുഞ്ഞുമക്കളെ, ഇന്നത്തെ സുവിശേഷത്തിൽ നമ്മൾ കേട്ടല്ലോ പരിശുദ്ധ അമ്മ സന്തോഷത്താൽ പറഞ്ഞതായ വാക്കുകൾ. എൻ്റെ ആത്മാവ് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുന്നു, എൻ്റെ ചിത്തം എൻ്റെ രക്ഷകനായ ദൈവത്തിൽ ആനന്ദിക്കും. ഈ വാക്കുകളാണ് ഈ സമയത്ത് ഞാനിവിടെ നിൽക്കുമ്പോൾ എൻ്റെ മനസ്സിലേക്കും. സമർപ്പിതരെ ആദരിക്കുവാൻ മാർത്താണ്ഡൻ രൂപതയുടെ ജൂബിലിയോടനുബന്ധിച്ച് അഭിവന്യ വിൻസെൻ്റ് പിതാവ് വിളിച്ചു കൂട്ടിയിരിക്കുന്നതായ ഈ സമ്മേളനം നമ്മൾ ഒരുമിച്ച് സന്തോഷിക്കുമ്പോൾ അഭിവന്യ പിതാവിനെ പ്രത്യേകമായിട്ട് അഭിനന്ദിക്കുന്നു, അനുമോദിക്കുന്നു. പിതാവിനോടൊപ്പമായിരിക്കുന്നു എല്ലാ വൈദിക ശ്രേഷ്ഠരെയും, പ്രത്യേകിച്ച് മോൺസിഞ്ഞോർ എസ് വർഗീസ് അച്ഛനെയും ഇവിടെ ഉള്ളതായ എല്ലാ വൈദിക ശ്രേഷ്ഠരെയും ഞാൻ അഭിനന്ദിക്കുന്നു. ജൂബിലിയുടെ നിറവിൽ മാർത്താണ്ഡൻ രൂപത ആയിരിക്കുമ്പോൾ, അതിൻ്റെ ജൂബിലി ആഘോഷിക്കുമ്പോഴത്തേനും എല്ലാവിധ പ്രാർത്ഥനകളും ഭാവുകങ്ങളും ആദ്യമേ ഞാൻ നേരുകയാണ്. മേരിമക്കൾ സമൂഹത്തെക്കുറിച്ച് സിസ്റ്റർ ബെനഡിക്ട ഇവിടെ കാര്യമായിട്ട് സംസാരിച്ചു. പെതിനിമക്കൾ സമൂഹം മാർത്താണ്ഡൻ രൂപത രൂപം കൊള്ളുന്നതിന് മുമ്പേ മലങ്കര സഭയിൽ 1938 ആരംഭിച്ചുവെങ്കിൽ അന്ന് മുതൽ യഥാർത്ഥത്തിൽ ബഥനിയുടെ ഒരു സാന്നിധ്യം ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. കാരണം ബഥനിമക്കൾ മേരിമക്കൾ സമൂഹത്തിലെ ആദ്യത്തെ അംഗങ്ങളായ മദർ മേരി, മദർ തെരേസ്, മദർ ആഗ്നസ് ഇവരെ മൂന്ന് പേരെയും പരിശീലിപ്പിച്ചത് ബഥനിയിലെ ആദ്യ അംഗങ്ങളിൽ ഒരാളായ മദർ ബാസിം ആയിരുന്നു. മദർ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നപ്പോൾ എനിക്കറിയാം ഇവിടുത്തെ ഓരോ മക്കളെയും അറിഞ്ഞു എന്നുള്ളത്. 1977 മുതൽ മാത്രമേ യഥാർത്ഥത്തിൽ ബഥനി ന്യാസിനി സമൂഹത്തിൽപ്പെട്ടതായ സിസ്റ്റേഴ്സ് ഈ ഭാഗത്തേക്ക് പ്രവർത്തന നിരതരായി തുടങ്ങിയതുള്ളൂ. ഞാൻ ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ അഭിവന്യ അപ്രയം തിരുമേനിയുടെയും അതുപോലെ തന്നെ ബഹുമാനപ്പെട്ട ജോസഫ് കുഴിഞ്ഞാലിൽ അച്ഛനെയൊക്കെ ഞാൻ ഓർത്തുകൊണ്ട് ഇവിടെ നിൽക്കുകയാണ്. അവരുടെ പ്രവർത്തനങ്ങളാണല്ലോ യഥാർത്ഥത്തിൽ മാർത്താണ്ഡൻ രൂപതയ്ക്ക് അടിസ്ഥാനമിട്ടത്. നമുക്കറിയാം മലങ്കര സഭയ്ക്ക് മറിവാനിയസ് പിതാവ് രൂപം കൊടുത്തപ്പോൾ ബഥനി സന്യാസ പ്രസ്ഥാനത്തിന് രൂപം കൊടുക്കുന്നതിന് മുൻപേ മനസ്സിലുണ്ടായിരുന്ന ഒന്നായിരുന്നു മിഷണറി സമൂഹം. മേരിമക്കൾ സമൂഹത്തിൻ്റെ രൂപീകരണത്തോടെ മാർ ഇവാനിയസ് പിതാവിൻ്റെ ആ ഒരു സ്വപ്നം പൂർത്തീകരിച്ചു എന്നുള്ളതാണ് ഞാൻ ചിന്തിക്കുന്നത്. ദൈവദാസൻ മാർ ഇവാനിയസ് പിതാവിൻ്റെ പാവന സ്മരണയ്ക്ക് മുൻപിൽ ആദരാഞ്ജലികൾ അർപ്പിച്ചുകൊണ്ട് ബഥനി മക്കൾ ഇന്ന് മാർത്താണ്ഡത്ത് എനിക്ക് തോന്നുന്നു 24 മിഷൻ സെൻറ്റേഴ്സിന് തുടക്കം കുറിക്കുവാൻ ബഥനി സിസ്റ്റേഴ്സിന് സാധിച്ചു. 1977 മുതൽ മെൽക്ക ആദ്യകാലം മുതൽ ഉണ്ടായിരുന്ന വ്യക്തികളിൽ ഒരാളാണ് ഇപ്പോഴും സിസ്റ്റർ ഇവിടെ പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ഇന്ന് സിസ്റ്റേഴ്സ് 4 മഠങ്ങളിലായിട്ട് അവർ 7 മിഷൻ സെൻറ്റേഴ്സിൽ ഇന്ന് പ്രവർത്തനം ചെയ്യുന്നു. ബഥനിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം സ്ത്രീജനോദ്ധാരണം അതുപോലെ തന്നെ പുനരയ്ക്കും ഏറ്റവും പ്രധാനമായി മലങ്കര സഭയുടെ ആത്മീയ നവീകരണം സുവിശേഷ പ്രഘോഷണം ഈ രംഗങ്ങളിലെല്ലാം ബഥനി സിസ്റ്റേഴ്സിനും പ്രവർത്തിക്കുവാനായിട്ട് സാധിക്കുന്നതിൽ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. മാർത്താണ്ഡൻ രൂപതയിൽ കൂടുതൽ കാര്യക്ഷമമായിട്ട് പ്രവർത്തിക്കുവാൻ തിരുവനന്തപുരം പ്രൊവിൻസിലെ സിസ്റ്റേഴ്സ് കൂടുതലായിട്ട് കടന്നു വരട്ടെ എന്നുള്ളതായ പ്രാർത്ഥനയോടെ എല്ലാവിധ ഭാവുകങ്ങളും നേർന്നുകൊണ്ട് ഞാൻ നിർത്തുന്നു. നന്ദി. അഡോറേഷൻ സമൂഹത്തിൽ സമൂഹ അനുഭവം പകർന്നു. And all the names and for saying sutta var enga madam kar ko aradhane engal
Sisters of Charity, Puravara Samuha, Reverend Sister Little, Thangal Samuha and Abongle Pakarandu Narayikin. Sarmadi Padhyayar, Ayar, Andayayar, Sarappu Virindanaraga Vandarakum, Joswamar, Ignatius, Generals, Councils, or Turavigale, Arad Sagodrigale, Kalane Verkum, Merkan, Manakate, Takikur. For it a Vartigale, Yangle the Samugatinude, Anubangale, Pandolalam and Anan, Asikin. Then Mother Lage, Marthanda Mareva Tatil, Paravani Atwadarki, Kalumbaka Yirande, in the Iravenadis and the Rukum. Arul Sagodhi Maririta avargalukku idaya anjali kaaniki aakkugen 1799 aandu France naattil Besançon nagaril Selle Martello endra idathil Janandida avargalal Sisters of Charity samugamanadu French purachiyinal adambadikkappatta kaalathil yaaralum கவனிக்கப்படாமல் கைவிடப்பட்ட இளம் பெண்களுக்கு இலவச கல்வி கொடுத்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்து அவனமாக தொடங்கப்பட்டதுதான் இந்த துறவர சமூகமானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25 அதிகாரம் 40 வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது சிறிய ஒருவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கினியவர்கள்தான் புனித ஜனாண்டியிடம் 221 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இந்த சமூகமானது ஒரு சிறு விதையாக விதைக்கப்பட்ட இந்த செடியாக வளர்ந்து மரமாகி இன்று சுமார் 33 நாடுகளில் தனது பணிகளை 1700 மேற்பட்ட அருள் கன்னியர்கள் சுமார் 10க்கு மேற்பட்ட ஆராதனை முறைகளிலும் இறைபணி செய்து வருகின்றார்கள் பிறர் அன்பு பணி வருகின்றார்கள் எங்களுடைய சமூகமானது 1999 ஏப்ரல் திங்கள் 11 நாள் 2வது நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது அத்தருணத்தில் அருள் கன்னியர்களின் உள்ளத்தில் எழுந்த ஒரு எண்ணம்தான் நமது மறைபிறப்பு பணியானது பிற நாடுகளிலும் சென்றடைய வேண்டும் அதற்கு ஏற்ப கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு நாடுதான் இந்த நாடு அவனமாக இறைவனுடைய அழைப்பிற்கு இணங்கி மரியரீதா சிஸ்டர் நோகா ஹெகேண்ட் ஆகிய மூன்று அருள் சகோதரிகள் தனது சொந்த நாட்டை விட்டு 1999 அக்டோபர் 8 நாள் இந்திய மண்ணில் தனது காலடிகளை பதித்தார்கள் நமது முன்னாள் மேதகு ஆயர் யுகானான்மார் கிறிஸ்தோ சமாண்டையின் அழைப்பிற்கேற்க மார்த்தாண்ட மறை மாவட்டத்தில் நடக்காவை மையமாக வைத்து பணியை ஆரம்பித்தார்கள் 21 ஆண்டுகளாக சாரிட்டி சமூகமானது
மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் பல பணிகளை ஆற்றி வருகிறார். 1978 ஃபாதர் ஸ்கரி அவர்களால் துவங்கப்பட்ட சில்ட்ரன் ஃபார் யூனிட் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அவர்கள் செயல்பட்டு 1000க்கும் மேற்பட்ட சிறார்களை இறை வார்த்தை வாழ்வதற்கு ஊக்குவித்திருக்கின்றார்கள். இன்று சில தளர்வுகள் ஏற்பட்டாலும் பல பங்குகளிலும் சில்ட்ரன் ஃபார் யூனிட்டி அமைப்பானது திறம்பட செயல்படுகின்றது. குறிப்பாக இதில் வழிகாட்டிகளாக சிறார்களாக இருந்த பலரும் இன்று அருள் தந்தையர்களாக கன்னியர்களாக இருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றனர். அது மட்டுமல்லாமல் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் 5 பங்குகளில் மறைக்கல்வி, வீடு சந்தித்தல் மற்றும் மறை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பாஸ்டல் கவுன்சில் மெம்பர்ஸ், சண்டே ஸ்கூல், எம்சிஒய்எம், தாய்மார் சங்கம் போன்ற நிலைகளிலெல்லாம் சிஸ்டர்ஸ் ஆனிமேட்டாக இருந்து எங்கள் சமூக அருள் சகோதரிகள் பணியாற்றி வருகின்றார்கள். இன்று நாங்கள் இந்த பணிகள் இது மட்டுமல்லாமல் தனது ஏழைகளில் இறைவனை கண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யும் வண்ணம் ஓர்ஃபனேஜ், ஓல்டேஜ் ஹோம் என்ற பல நிறுவனங்களிலும் செயல்புரிந்து வருகின்றோம். கடைசியாக நாம் சொல்லும்போது 2009 இந்த சமூகமானது டெலிகேஸாக மாறியது. 2019 இது ரீஜனலாக மாற்றப்பட்டுள்ளது. தருணத்தில் எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து கன்னியர்களிலும் பெரும்பாலானோர் 50க்கும் மேற்பட்ட கன்னியர்கள் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் இறையழைத்தல் பெற்று இன்று கன்னியர்களாக பல இடங்களில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நன்றியோடு நினைக்கின்றேன். இன்று சுமார் 5 மாநிலங்களில் 6 இறை கன்னியர் இல்லங்கள் நிறுவப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுகின்றது. இன்னும் ஏராளமான பணிகளை மார்த்தாண்டம் மறை மாவட்டத்திலும் இந்திய மண்ணின் பல இடங்களிலும் செயல்பட்டு ஏராளமான இறை மக்களை இறைவனிடம் கொண்டு வருவதற்கு நாங்கள் வழியாகும்படியாக துணையாக இருப்பதற்கான அருளை இறைவன் எங்களுக்கு வழங்கட்டும் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்காய் வாழ்வை மாய்கரு இறையை இன்பமென கொண்டவர்களே, அவர்கள் எப்போதும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். தங்கள் மகிழ்ச்சியின் நிறைவை வெளிப்படுத்தும் விதமாக ஏற்புரை வழங்க பிரான்சிஸ் சபை சார்ந்த மதிப்பிற்குரிய பிரதர் ஜைல்ஸ் அவர்கள். വലിയ ഒരു പ്രോഗ്രാമിൻ്റെ അത്ര ഒന്നിച്ചു കൂടുക എന്നുള്ള ആ വലിയ കടം ഏറ്റെടുത്തു രൂപതയെ തന്മയുമായിട്ട് കൂടെ നയിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതാണ്. വിൻസന്മാർ പൗൽ അതിൻ്റെ വൈദിക വൃത്തി ഈ രൂപതയുടെ തന്നെ മാവേലിക്കർ രൂപതയുടെ അധ്യക്ഷന കേരള സഭയും നയിക്കും. ജനറൽ പ്രൊവിൻഷ്യൽ വിദ്യയിലിരിക്കുന്ന സഹോദരങ്ങളെ
ഇങ്ങനെ ഫ്രാൻസിസ്കം ബ്രേഴ്സിനെ ഇവിടെ വിളിക്കുവാനും പഴയ ഓർമ്മകൾ വാനും ഇങ്ങനെ ഒരു അവസരം ഉണ്ടാക്കി ഒരു ദീർഘവീക്ഷണത്തിൻ്റെ ഉടമയായിരുന്ന വാനൂസ് പിതാവ് മിഷനറിയായിരുന്ന കമൻ ക്രേക്ക് രണ്ടുപേരും കൂടെ ഷൊർണു യാത്ര ചെയ്യുന്നു റെയിൽവേ സ്റ്റേഷൻ പിതാവ് ചോദിക്കുന്നു മിഷൻ അപ്പോൾ ക്ലെമന്റ് ബ്രദർ ചോദിച്ചു ആർ എ കാത്തലിക് അവിടെ നിന്ന് തുടങ്ങിയ ഒരു ബന്ധമാണ് പിതാവിനെ അങ്ങനെ കണ്ടിട്ടില്ല ആ ഒരു ബന്ധം മലങ്കര സഭയും ഒരു ലാറ്റിൻ പേരുള്ള ഒരു സന്യാസ സമൂഹമായിട്ട് ആദ്യത്തെ ലോകത്തെ ആദ്യത്തെ ഗ്രേറ്റ് എക്യുമിനിസ്റ്റ് സഭയിലേക്ക് ഒരു ലാറ്റിൻ കടന്നു വന്നു അതുവരെ ആ ബന്ധം വളർന്ന് പന്തലിച്ചത് ഇഗ്നാസിയസ് പിതാവിൻ്റെ വാക്കുകളെ കടമെടുക്കുകയാണെങ്കിൽ പ്രായ സ്ഥലങ്ങളിൽ മലങ്കര സഭയിലെ ഏറ്റവും വലിയ ഇടവകളായിട്ട് തീർന്നിരിക്കുന്ന ആ ബ്രദേഴ്സിൻ്റെ ആ മിഷണറി പ്രവർത്തനങ്ങൾ അത് മലങ്കര സഭയിലെ എല്ലാ പിതാക്കന്മാരും തന്നെ ഏത് വേദികളിലും എടുത്ത് പറയുന്ന ഒരു കാര്യമാണ് ഫ്രാൻസിസ്കോസിൻ്റെ ബൈനറി മിഷൻ സമൂഹവും എന്നും മലങ്കര സഭയുടെ നല്ല രീതിയിൽ ബന്ധപ്പെട്ടിരിക്കുന്നു എപ്പോഴും ആ സാഹോദര്യം പിതാവാണെങ്കിലും എല്ലാവരും അങ്ങനെ ഉറപ്പിച്ചിട്ടുള്ള ഹാപ്പി അബൌട്ട് ഈ ബന്ധം ഈ രൂപതയിൽ 1968 വരെയാണെന്ന് തോന്നുന്നു ഇതിൽ ഈ രൂപതയുടെ ആദ്യത്തെ അധ്യക്ഷൻ എഫ്രൈം തിരുമേനി കുടുംബം കത്തോലിക്ക സഭയിലേക്ക് നയിച്ചത് ബ്രദർ എഫ്രേമാണ് ആ ബ്രദർ എഫ്രേമിൻ്റെ പേരാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ പപ്പ ആ ബ്രദറിനോടുള്ള സ്നേഹം തന്നെ സത്യ വേദത്തിലേക്ക് നയിച്ചിട്ടുണ്ട് താങ്ക്ഫുൾ എപ്പോഴും എഫ്രേം തിരുമേനി പറയാറുണ്ട് ബ്രദർ എഫ്രേം അതുപോലെ തന്നെ നമ്മുടെ മിഷനിൽ പ്രവർത്തിച്ച വലിയൊരു മിഷണറിയായിരുന്നു ബ്രദർ അക്വിന എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട് അദ്ദേഹത്തിൻ്റെ ഡെത്ത് മെമ്മോറിയൽ ഡേ ആണെന്ന് ചർമ്മ ദിനമാണ് ഇങ്ങനെ ഒരു പ്രോഗ്രാം ഇവിടെ ഈ മാർത്താണ്ഡ രൂപത അതിൻ്റെ ശൈശവദശയിൽ അതിനെ വളരെ കഷ്ടപ്പെട്ട് മിഷണറിമാരായിരുന്ന എഫ്രൈം ജേക്കബ് ദിനാസ് എല്ലാം പറയാറുണ്ടായിരുന്നു പാപങ്ങളായ മിഷണറി ആ ആളുകളുടെ ഇടയ്ക്ക് ഇറങ്ങി പ്രവർത്തിച്ചതാണ് ഏറ്റവും സന്തോഷകരമായ ജീവിതം കാരണം അന്ന് കിട്ടുന്ന അമേരിക്കൻ വീറ്റ് അല്ലെങ്കിൽ ബുൾഗർ വീറ്റ് ജീവിച്ചുകൊണ്ടിരുന്ന കാര്യം ഒരു പറയാനുണ്ട് അതിൽ ചാക്കുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ പാൻസ് ഉണ്ടാക്കി ധരിച്ചിരുന്നത് അപ്പോൾ ആൾക്കാരുമായിട്ട് ആൾക്കാർക്കൊന്നുമില്ല ഇവർക്കൊന്നുമില്ല അമേരിക്കൻ ബുൾഗർ വീറ്റ് പാൽപ്പുടേക്ക് വരുന്നു കോട്ടൺ കൊണ്ട് ചാക്കുണ്ട് അപ്പം അതുപോലെ കഷ്ടപ്പെട്ട് ദൈവത്തിന് വേണ്ടി ദൈവജനത്തിന് വേണ്ടി കഷ്ടപ്പെട്ട നല്ലൊരു മിഷൻ ഞങ്ങൾക്കുണ്ടായിരുന്നു പിന്നെ അത് കഴിഞ്ഞ ശേഷം പിന്നെ വരുന്നത് എഫ്രൈം തിരുമേനിയുടെ പ്രത്യേക താല്പര്യപ്രകാരം തരംപുത്തൂർ പിന്നെ കുറച്ച് അടയ്ക്കപ്പെട്ടു എങ്കിലും മാർത്താണ്ഡ രൂപതയോ ആയിട്ടുള്ള ആ ഭരണ പുതുക്കുന്ന
ഒരവസരം ഇവിടെ ഉണ്ടാക്കി തന്ന കർത്താവിനോട് നന്ദി പറയുന്നു. ഫ്രാൻസിസ്കോ ബ്രദേഴ്സിൻ്റെ പ്രാർത്ഥന എപ്പോഴും ഈ രൂപതയോടുകൂടി ഉണ്ടാകും. ഈ രൂപത പുരോഗതിയിൽ നിന്ന് പുരോഗതിയിലേക്ക് നയിക്കപ്പെടും. ഞാൻ വന്നപ്പോൾ തന്നെ എനിക്ക് വലിയൊരു വളരെ ഉത്സാഹവതികളായ ഉത്സാഹരായ ചെറുപ്പക്കാർ അവരെ സ്വീകരിക്കാൻ വേണ്ടി ഓടി നടക്കുന്നു. അങ്ങോട്ട് ആത്മാർ അച്ഛന്മാർ പിതാവ് ഇവരെല്ലാം ആത്മാരെ ഫോം ചെയ്യുന്നതുകൊണ്ട് എടുക്കുന്ന എഫർട്ട് ദൈവം കൂടുതൽ കൂടുതൽ തരട്ടെ എന്ന് പ്രാർത്ഥന. ഈ ആധ്യാത്മിക ചൈത മിഷണറി പ്രവർത്തനങ്ങൾ കൊണ്ടും ഫ്രാൻസിസ് പിതാവ് പറയുന്നു എല്ലാം എല്ലാവർക്കും ആയിട്ട് ും സാഹചര്യം ഒരുക്കി കൊടുക്കാനും പ്രാർത്ഥന സഹായം ഫ്രാൻസിസ്കോയിൽ നിന്ന് ചെയ്തു. ഇന്നും താങ്കൾ ഗൗരവിക്കപ്പെട്ടി വഴങ്ങ വരുകർഡർ ഓഫ് ദ ഇമിറ്റേറ്റ് ഫാദർ ക്രിസ്റ്റോബർ അടികൾ. നേതക് ആയർകളെ, പ്രവര സഭകളിലെ തലവുകളെ, അരുൾ തന്തയർകളെ, ഇറൈ മക്കളെ, അനേവർക്കും മധ്യാനത്തിന് പിറകുള്ള വണക്കത്തെ. വെള്ളിവിള കൊണ്ടാടും ഇന്നേരത്തിൽ മാർത്താണ്ഡം മറൈമാവട്ടം ഉരുവാകുവതർക്കും വളർവതർക്കും ഉറുതുണയാക ഇരുന്ന ഇരുപാൾ തുറവറത്താരെയും അഴത്ത് അവർ ചെയ്ത നർപ്പണികളെ അംഗീകരിച്ച് നന്ദിക്കടൻ കാട്ടും ഇന്നേരത്തിൽ പ്രവർത്തകരാകിയ നാങ്കൾ പെരും വീഴ്ചയടകോ. പ്രവർത്തകർ തങ്ങൾ കടമകളെ സിറപ്പാക ചെയ്യുമ്പോഴ് പങ്കു തളങ്ങൾ തുവങ്ങപ്പെടുകിറത്, തിരിച്ചபை വളർകിറത്, മറை മാവട്ടങ്ങൾ ഉദയമാകின்றது. തിരിച്சபையின் പണികൾ സിറപ്പാക செயல்படும்போது തിരിച്ചവിയും മുന്നേറ്റ പണികളിൽ ഈടുപെടും പ്രവർത്തകരാകിയ നാങ്ങൾ പെരുമിതം അടയോം. കടവുകൾക്ക് നന്ദി ചെലുത്തുകോം. തുറവറത്തും തുറവറ വാഴ്ക്കും അളവറ്റ സവാലുകൾ നിറഞ്ഞ കാലഘട്ടത്തിൽ നാം ഇന്ന് വാഴ്ന്നുകൊണ്ടിരിക്കോം. മുൻകാലങ്ങളിൽ തുറവറത്താറുകളെ വാനദൂതരുകൾക്ക് സമമാകും ഭൂമിയിൽ നടമാടും പുരിതരലാകും നനത്ത് ഉലകം മതിപ്പും മര്യാദയും വഴങ്ങിയത്. തപ്പോത് അന്ത കാലഘട്ടം മാറി പ്രവർത്താറുകളെ അർപ്പമാക സാധാരണമാക തരക്കുറവാക തവറ് ചെയ്യാമൽ സിലുവയിൽ അറിയപ്പെട്ട യേശുനാഥരെ പോയിന്റ് കുറ്റവാളികളാകും തണ്ടനയ്ക്കുരിയവളാകും ഊടകങ്ങൾ ചിത്തരിക്കുന്നത്. അതിനാൽ പ്രവര വാഴ്ക്കയിൽ മാൻപ് ഒരു ചില മക്കൾ മത്തിയിൽ കേൾവിക്കുറിയാകின്றது. மேலும் துறவர வாழ்க்கையின் மாண்பை பற்றியும் இறை அழைத்தலின் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்முடைய மறையுரைகள் தியான உரைகள் பொது மேடைகளில் நாம் அதிகம் பேசுவதும் கிடையாது. ஆகவே துறவர வாழ்க்கை எந்த காரணத்தாலும் சோர்ந்து போகக்கூடாது, நாம் பறைசாற்ற வேண்டும். துறவர வாழ்க்கை திருச்சபையின் இதயம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் இன்றைய வெள்ளி விழா கொண்டாட்டம் பிரவர வாழ்க்கையின் மாண்பை எடுத்து சொல்லும் நிகழ்வாக அமைகின்றது. அதை நினைத்து பிரவரத்தலாகிய நாங்கள் பெருமைப்படுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அறிவியல் நுட்பமாக திறந்து விளங்கும் இந்த நவீன காலகட்டத்தில் மக்களை ஈர்க்கும் விதமாக பேசுபவர்களை உயர்ந்தவர்களாகவும் எவராலும் தெரியாமலும் தெரியப்படாமலும் வாழும் சாதாரண மனிதர்களையும் ஜபம் தவம் சேவை இல்லங்கள் சந்திப்பு நோயாளிகளை சந்திப்பு போன்ற சிறிய சிறிய பணிகளை பெரிய பணிகளாக நினைத்து
கடவுளுக்காக வாழும் திரவர்த்தார்களை குறைந்தவர்களாகவும் கருதுகின்றனர். ஒரு தவறை அதிகமானோர் சரி என்று கூறினால் அது சரியாகவும், ஒரு சரியை அதிகமானோர் தவறென்று கூறும்போது அது தவறென்றும் ஒத்துக்கொள்ளும் விதத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நீதி நேர்மைக்காகவும் திருச்சபைக்காகவும் உலகிற்கு உண்மை எது என்பதை தங்களுடைய வாழ்க்கை வழியாக, தட் இஸ் பை எ கவுண்டர் விட்னஸ், எடுத்து கூறுவது திருச்சபைக்காக அர்ப்பணமான வாழ்க்கை வாழக்கூடிய பிரவர்த்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது அவருடைய கடமையும் ஆகும். இதே நிகழ்வானது எவராலும் தெரியாமலும் தெரியப்படாமலும் இருக்க விரும்பக்கூடிய பிரவர்த்தார்களுக்கு அளித்த பெரிய அங்கீகாரமாக நினைத்து நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம், நன்றி கூறுகின்றோம். 1930 முதல் 38 பெதனி திரவரத்தார்களும் ஏறத்தாழ 647 மேரி மக்கள் கன்னியர்களும் 74 பெதனி கன்னியர்களும் 52 மேற்பட்ட பிரான்சிஸ்கன் சகோதரர்களும் கொஞ்சம் சிஎம்ஐ ஃபாதர்ஸும் 5 ஓஎஸ்எஸ் சகோதரிகளும் 20 மேற்பட்ட எஸ்ஓசி சகோதரிகளும் 25 மேற்பட்ட செயின்ட் ஜோசப்ஸ் ஆஃப் செயின்ட் மார்க் சகோதரிகளும் ஹெரால்ட் ஆஃப் குட் நியூஸ் சாந்தி ஆசிரமம் அங்கே உள்ள அருள் தந்தையர்களும் இங்கே நமது நமது மறை மாவட்டத்தில் பணியாற்றி வந்தனர், வருகின்றனர். தற்போது ஒவ்வொரு பங்கிலும் குறைந்தது ஒரு துறவரத்தார் பணியாற்றும் விதத்தில் மார்த்தாண்ட மறை மாவட்டத்தில் 100 மேற்பட்ட அருள் கன்னியர்கள் பணியாற்றி வந்தனர், வருகின்றனர். அதே போன்று 1932 முதல் இன்று வரை ஏறத்தாழ 150 அருள் தந்தையர்கள் இப்போதுள்ள அருள் தந்தைகளையும் சேர்த்து பணியாற்றி வருகின்றனர். அப்படி பார்க்கும்போது மார்த்தாண்ட மறை மாவட்டத்தின் வளர்ச்சியானது 1:6, ஒரு அருள் தந்தைக்கு 6 துறவத்தார்கள் என்ற வகையில் துறவர்த்தார்கள் பணியாற்றுவதன் காரணமாக தான் நாம் இன்று காணக்கூடிய இந்த மார்த்தாண்டம் மறை மாவட்டம். ஆகவே மேது ஆயர் அவர்கள் கொடுத்த அழைப்பை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளி மாவட்டங்களில் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்திற்கு வளர்ச்சி பணி நடைபெற வேண்டும் என்றால் ஒரு குரு செல்லக்கூடிய இடத்தில் 6 துறவரத்தார்கள் சென்றால் மட்டும்தான் அந்த பணி முன்னேற முடியும் என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வெள்ளி விழா கொண்டாடும் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தின் வளர்ச்சி பாதையில் துறவரத்தார்கள் ஆற்றிய பங்கு அளவற்றது என்பதை நாம் அனைவரும் பெருமையோடு நினைப்போம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். வெள்ளி விழா கொண்டாடும் இவ்வருடத்தில் இம்மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துறவரத்தார்களையும் இம்மறை மாவட்டத்திலிருந்து மற்ற துறவர சபைகளில் சேர்ந்து துறவர வாழ்க்கை வாழக்கூடிய அனைத்து துறவரத்தார்களையும் அழைத்து அவர்களை கௌரவிக்க முயற்சி மேற்கொண்டு மிகவும் சிறந்த முறையில் நடத்திய மேதகு ஆயர் வின்சென்ட் பவுலோஸ் ஆண்டகை அவர்களுக்கும் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குருக்களுக்கும் இறை மக்கள் யாவருக்கும் அனைத்து துறவர சபைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போன்று எங்களை வழி நடத்திய முன்னாள் ஆயர்கள் மேதகு மாரிவானியோ சாண்டகை, மேதகு பெனடிட்மார் கிரிகோரியோ சாண்டகை, திருள்மார் வெசேலியோ சாண்டகை, லாரன்ஸ்மார் எஃப்ரேம் ஆண்டகை, யுகானமார் கிறிசோஸ்டோ ஆண்டகை, குறிப்பாக மோன்சிஞர் ஜோசப் குழிஞ்சாலில், மதர் மேரி கல்லறைக்கல், மாறி மாறி வந்த துறவர தலைவர்கள், மாகாண தலைவர்கள் அவருடைய நல்லுள்ளத்தையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கின்றோம். அதை போன்று மரணமடைந்த துறவர்த்தார்களையும் அவர்கள் ஆற்றிய நற்படிகளையும் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து அவர்கள் காட்டித்தந்த வழியை நாங்கள் பின்தொடர விரும்புகின்றோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். திருச்சபையின் ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக திருச்சபையின் இதயமான துறவரத்தார்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள்,
എൻ്റെ വാക്കുറുതിയെ കൂറി വിടപെറുകേൻ. നന്ദി, വണക്കം. നന്ദി വഴങ്ക് എല്ലാം பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுள் அருகே போகலாம், பிரார்த்தனை செய்ய முடியவில்லை, அதற்கு பதிலாக சேவை செய்ய கடவுள் உங்கள் அருகில் வருகிற புனித அன்னை தெரசாவின் கூற்றுக்கேற்ப மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தின் வெள்ளிவிழாவை முன்னிட்டு துறவர சங்கமும் நடத்தும் இந்த நன்றி என்ற மன உணர்வுடன் கண்ணீரை கடும் உழைப்பை நமது பாசமி அயர்கள் மக்கள் அடுத்த கட்டமாக வாழ்ந்த மேலும் இந்த மறை மாவட்டத்தில் உறவுகள் ஒன்று ஆகவே முக்கியமாகிய வேண்டுதல் இந்த விழாவில் நாங்கள் ஒன்று சேர்ந்து நன்றியாக காணிக்க நினைப்பதை எண்ணங்களாக்கி எண்ணங்களை உணர்வுகளை உருவாக்கி வலிமையை அற்புதமாக்கி மார்த்தாண்ட மாவட்டத்தில் நமது மறை மாவட்டத்தில் ஆயராகிய ஆயராகவும் நம் விழாவின் தலைவராக அமர்ந்து கொண்டிருக்கின்ற நமது ஆயரின் தலைமை உரை வழங்கி நமது துறவர மக்கள் அனைவரையும் கௌரவித்து அமர்ந்திருக்கிறார். அன்னார் அவர்களை இந்த விழா சார்பாக நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அழகு பார்த்து அல்ல, உண்மையான மனத்தை பார்த்து அழகு புஞ்சிரி நாயகருமாக சிறந்த விருதாக அமர் நமது மாவேலி மறை மாவட்டத்தின் நாயரும் அலங்கரை கத்தோலிக்க திருச்சபை ஆயர் மாமன்ற கமிஷன் அமர்ந்த ஆயர் ஜோஷுவா மார் இக்னோஷியஸ் அவர்கள் அவர்கள் சிறந்தொரு ஆசி வரி வழங்கி முன்பாக அமர்ந்துள்ளார். அவர்களையும் இத்தருணத்தில் நன்றியுணர்வோடு எனக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதற்காக வாழ்கிறேன் என்று அங்க துறவரத்தில் விளங்கி ஆர்டர் ஆஃப் இமிடியேட் சீரியர் ஜெனரலாக தற்போது அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துவதோடு அவர்களுடைய ஆசி உரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக முடியும், ஆனால் கருணையுற்றால் ஆயிரம் குழந்தைகளுக்கு சபைக்கு அன்னையாக முடியும். தங்களை மொத்த வாழ்ந்து கொண்ட துறவரே சமய மக்கள் அனைவரையும் தருணத்தில் அன்புடன் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உணர்ந்த வணக்கங்களை தெரிவித்தாக பிரான்சிஸ்கோ பிரதர் சபையின் சார்பாக Sister LB and Reverend Adoration of Nagarkoil அவர்கள் அனைவருக்கும் தருணத்தில் நன்றி கலந்த உள்ளத்தோடு நன்றியை மேலும் பல்வேறு மறை மாவட்டங்களில் பணிபுரிய நமது மார்த்தாண்ட மறை மாவட்ட துறையையும் நம் மறை மாவட்டத்தில் பணிபுரி தற்போது பிற மாவட்டங்களில் பணிபுரிகிற அனைத்து துறவரத்தாரையும் தற்போது நம் மறை மாவட்டத்தில் பணிபுரிகிற அனைத்து துறவர சபை சார்ந்த அனைத்து துறவிகளை அனைவர் சார்பாக இக்குழுவில் மிகவும் நன்றியுடன் நிறைவு நன்றி. அனைத்து குருக்கள் திருத்தொண்டர்கள் அருள் சகோதரர்கள் இறை மக்கள் அனைவரையும் இக்குழுவில் வந்தால் நம்பிக்கை வரும், ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையின் பலனாக இந்த பிளாங்காலி பங்கு மக்களை ஒன்று சேர்த்து இந்த விழாவை சிறப்புற செய்த இந்த பங்கு பிளாங்காலி பங்கு தந்தை ரெவரன் ஃபாதர் ஸ்ரீ மாத்தூர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்த
வெள்ளி விழாவே துறவர சமய விழாவே விழா கோலமாக மாற்றிய இந்த பங்கு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பாடகர் குழு அனைத்து ஒளி அமைத்து தந்த அரசு சவுண்ட்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி என் நன்றி உரியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று நாங்கள் என்றும் நமக்கு சாட்சிகள் தேவையான மாற வேண்டும் நடத்த வேண்டும். தேவதாய்ப்பிக்கும் வேண்டுதல்களையும் சாஸ்திரங்களையும் நாட்டில் வாழும் ஆசீர்வதி படைக்கும் ஆமே மல்ல சபி சாஸ்திரங்கள் ஞாற்றுகள் அஸ்வதி மேதகு ஆயர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் இருபால் துறவிகளுக்கும் ஆலயத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே சமூக நலக்கூடத்திலே முதல் வாசல் வழியாக சென்று அங்கு உணவு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே உலகிலே கலந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இறைமக்கள் யாவருக்கும் சமூக நலக்கூடத்தினுடைய இரண்டாவது வாசல் வழியாக சென்று உணவிலே கலந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.